அப்ப நாம நித்தியம் நித்தியம் நித்தியம்னு தெரிஞ்சுக்கலாம் தெரிஞ்சுட்டு என்ன பண்ணலாம் நான் இப்ப ஐம்பத்தோரு வயசு இத்தனை வயசு வரைக்கும் இருப்பேன் நினைச்சு திட்டம் எல்லாம் போடுற மொழி இப்ப உங்களுக்கு இங்க இருக்கிற வாழ்க்கை இருக்கலாம் நாற்பதாயிரக்கலாம் இருக்கலாம் அப்பாவா திட்டம் வச்சிருப்போம் மொழி நம்ம மேல மேல இந்த மாதிரி எல்லாம் பண்ண போறோம் அதை போல இப்ப ஒரு நிமிஷம் நன்ன சிந்திச்சிட்டு பத்தி சிந்திச்சுட்டு எனக்கு லட்சக்கணக்கான ஆண்டுகள் இருக்கு அதனால பகவானுக்கு இன்னென்ன கைங்கிரி பண்றதா இருக்கேன் இப்போ இந்த லோகத்துல எங்கெங்கெல்லாம் ராமர் சன்னதி இருக்கோ எங்கெங்கெல்லாம் கண்ணனுடைய சன்னதி இருக்கோ எல்லா இடத்துக்கும் போய் ஒரு வருஷம் இருந்து நான் கைங்கிரி பண்ணலான்னு இருக்கேன் ஒரு சங்கல்பம் வச்சுக்கலாமா எத்தனை இருக்கும் தமிழகத்துல மட்டும் கர்நாடகத்துல மட்டுமே ஒரு முப்பதனாயிரம் கோவில் இருக்கும்னு வச்சுங்க முப்பதனாயிரம் கோவில் ராமர் கோயிலா இருபதாயிரம் கோவில் கண்ணனுக்கு கோவிலா ஐம்பதனாயிரம் கோவில் ஆச்சு நம்ம ஆசைப்படணும் ஒரு கோவில்லயும் ஒரு வருஷமான்னு இருந்து நன்னா கைங்கிரி பண்ண போறேன்

நைனஞ்சிந்தி சஸ்திராணி நைனந்தி பாவக ந சைனம் கிளேதயன் தியாபா ந சோஷய தி மாருத அச்சேத்யோயம் அதாஹ்யோயம் அக்ளேத்ய அசோஷயே வச்ச வெட்ட முடியாது நனைக்க முடியாது உலர்த்த முடியாது கொளுத்த முடியாது ஏதும் இந்த ஜீவன பண்ணவே முடியாது அதை பற்றி இரண்டாவது அத்தியாயம் தொடங்கறது பதினோராவது ஸ்லோகத்துலதான் கண்ணன் விஷயத்த முடிச்சுட்டார் முதல் அத்தியாயத்தினுடைய முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இரண்டாவது அத்தியாயத்தினுடைய பன்னெண்டாவது ஸ்லோகத்திலேயிருந்து தான் ஆரம்பித்தார் இவ எல்லாரும் இருக்காள எல்லாரும் நித்தியம் நானின் நித்தியம் நீயின் நித்தியம் மொத்த பேரு நித்தியர்கள் அசோச்சியான் அன்வசோசம் பிரஜாவாதாம் நானு சோசந்தி பண்டிதாக பண்டிதர்கள் இதை பத்தி கவலைப்படுறதே கிடையாது உயிரற்றது இது இது உடல் ஆத்மாவற்ற தனியான உடல் ஆத்மா உடலோட கூடியிருக்காரு இப்போ இது இருக்கா இல்லையாதுங்கிறத பத்தி அவர்கள் கவலப்படுறதே கிடையாது நேவாஹம் ஜாத்து நாசம் ந தண்ணேமே ஜனாதிபாஹ சர்வே வயம் அத்த பரம் நீ நித்தியம் நான் நித்தியம் இங்கிருக்கிற அனைவரும் நித்தியர்கள் இந்த உண்மையை முதல்ல புரிஞ்சுக்கார் இரண்டாவது தொடக்கத்துல கண்ணன் ஆரம்பிச்சார் அதே அர்த்தம் தான் இங்கேயும் சொல்லப்பட்டிருக்கு இன்னொரு ஸ்லோகமும் கீதா ஸ்லோகம் இது ஹந்தா சேத்து மன்னதே ஹந்தும் ஹதச்சேத்து மன்னதே ஹதம் உபௌதவுன விஜானி நீத நாயம் ஹந்தி ந ஹன்யத்தை ஆரோத்தர்

அவனை கொல்லவே முடியாதே அப்ப நான் எப்படி கொல்றேன்னு சங்கல் எடுக்கலாம் நான் அன்னியதே கொலை செய்யப்படவே முடியாதே அப்ப இவர் என்ன வெட்டி விடுவோன்னு ஏன் பயப்பட வேண்டும் அப்ப வெட்ட வரைச்சே பயப்படக்கூடாதாண்ணா சரீர அழியும்னு வேணா பயப்படலாமே தவிர ஆத்மா அழியும்ங்கிற பயம் தேவையே இல்லை அதுக்குன்னு ஒருத்தர் கத்தி எடுத்துன்னு வரைச்சே பயப்படாத இருக்க முடியும் அடியனால முடியும்னு நீ சொல்லவே இல்ல இப்போ கண்டிப்பா பயப்படுவேன் ஆனா என்ன பயப்பட மாட்டேன்னால் என்ன பண்ணி இவர் வெட்டினாலும் சரீரத்துக்குத்தான் நாசம் எனக்கு நாசம்னு நினைக்க மாட்டேங்கிறேன் இதான் அடிப்படை எனக்கு நாசம் நினைக்கணுமா என் சரீரத்துக்கு நாசம் நினைக்கணுமா எனக்கு தலைவலின்னு நினைக்கணுமா என் சரீரத்துக்கு தலைவலின்னு நினைக்கணுமா இந்த சின்ன வித்தியாசம் முதல்ல கொஞ்சம் மனசுல வாங்கிடுவோம் நாசம் எனக்கு இல்ல தலைவலி எனக்கு இல்ல வயத்தவலி எனக்கு இல்ல சுகதுக்கம் எனக்கு இல்ல எல்லாம் இந்த சரீரத்துக்கு ஆனா என்ன பண்ண இந்த சரீரத்துக்குள்ள நான் சிறைப்பட்டு இருக்கவே அதனுடைய சுகதுக்கத்தை நான் படுறேன் இப்படிங்கிற அளவுக்கு தான் ஒரு தரமும் நினைக்கணும் இப்ப சட்டுன்னு காலை உடனே என் கால் அப்படியே நினைச்சிட வேண்டாம் கால் வலிக்கிறது கூடாது இப்போ நான் இந்த கர்மாதீனமா இந்த பிறவியில இந்த சரீரத்தை எடுத்துட்டு இருக்கேன் அந்த சரீரத்துக்கு இது கால் அந்த கால் எதுனாலயோ இப்ப வலிக்கிறது அதனால இது நேரடியா என்னோட வழியில் கர்மாதீனமா இதை நான் ஏத்துட்டு வலி இந்த வலி போகணும்னா என் கர்மங்கள் தொலையணும் அப்ப வலிக்கிறதே வலிக்கிறதே இருக்கிறத விட கர்மத்தை தொலைக்கிறதுக்கு வழி என்ன நாம பாப்போம் அப்படின்னு முட்டி வலிக்கு செய்யலாம் நினை வரணும் இது வருமானு கேட்டுக்க வேண்டிதான் வர ஆரம்பிச்சுடுத்துன்னா யோகி ஆரம்பிக்கிறோம்னு அர்த்தம் யோகி யோகின்னு கேட்டுக்காள் என்ன அதைத்தான் அவன் நினைக்கிறான் வேற என்ன செய்ய போறான் நிஜமா அதுதானே வேணும்னு நினைக்கணும்னு சொல்லல உண்மையே அதுதான் இந்த சரீரம் நான் இல்ல இது அழிய போறது நான் அழிவில்லாதவன் அப்ப இந்த சரீரத்துக்கு வர்ற துன்பத்தே கர்மாதீனமா எனக்கு வர்ற துன்பம் எடுத்துக்கலாமே தவிர நானே சரீரம் நினைச்சிருந்தா தானே ஆபத்தே அதத்தான் வேண்டான் தவிர்த்துருங்கிற தௌ ந விஜானீத நாயம் ஹந்தி ஹன்னதே அனோரணியான் மகதோ மகியான் ஆத்மா ஜந்தோஹோ நிஹிதோ குஹாயாம் தமக்கிர பசதி வீதசோக தாது பிரசாதான் மகிமானமாத்மன இது ரொம்ப ஆச்சரியமான மந்திரம் இங்கிருந்துதான் இப்ப பிரத்யேக ஆத்மாவிடத்தில இருந்து பரமாத்மாவுக்கு கூட்டின்னு போறார் இது வரைக்கும் நான்குற ஆத்மாவை பத்தி வந்தார் ஆத்மா நான் ஆத்மா பிரத்யக் பிரத்யக்துவம் பராக்துவம் ரெண்டு பராக்துவம்னு சொன்னால் பிறருக்கு பிரகாசிக்கும் பிரத்யக்தம் சொன்னால் தனக்கே பிரகாசிக்கும் ஆத்மா ஒண்ணுதான் தனக்கு பிரகாசிக்கும் நான் 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 சொல்ற மொழி அத அடிபட்டு ஒரே நீண்ட மயக்க நிலை முப்பது வருஷம் கடந்த அத போல மயக்க நிலையில இருந்தா கூட என்கிற பிரகாசம் தான் இருக்கும் இதே இந்த தடி எடுத்துங்க இது எடுத்துமா தெரியாது ஆத்மாவுக்கு தான் நான் தெரியும் இந்த விளக்குக்கு நான் தெரியாது ஒலிபெருக்கிக்கு நான் தெரியாது இந்த கட்டைக்கு நான் தெரியாது யாருக்கும் தெரியாது ஜட பொருளான அச்சேத்தன ஒன்னுத்துக்கு நானே பிரகாசிக்காது ஆனா ஆத்மா தான் நான் நான் என்ன பிரகாசிக்கிறார் அத தங்கி சொல்றார் பிரத்யகாத்மா இந்த பிரத்யகாத்மா நான் நான் நினைக்கிறச்சே நம்மள என்ன நினைச்சுக்கணும் நான் இந்த உடலே இல்லை நான் ஆத்மா நான் அஜ்ஞானம் இல்லை நான் ஞானமயன் நான் சுக துக்கத்துக்காக இருக்கலே சுகத்துக்காக மட்டுமே இருக்கேன் நான் ஞானி இதோட நிறுத்திடக்கூடாது இதுக்கு மேல புரிஞ்சுக்கணும் நான் சுவதந்திரனா நான் பரதந்திரனா நான் ஞானி ஞானின்னு பார்த்துட்டேன் தேகத்தை காட்டிலும் வேறேன்னு புரிஞ்சுட்டேன் இப்ப ரெண்டு தத்துவங்கள் தெரிஞ்சது தேகம் நஸ்வரம் ஜடம் அதை காட்டிலும் ஞானம் இருக்கக்கூடிய நித்தியமான ஆத்மா ரொம்ப உயர்ந்தவர் அவ்வளவுதானா இந்த ரெண்டு பேரோட லோகம் முடிஞ்சு போச்சா நாள் இல்ல இல்ல இந்த பிரத்யேக ஆத்மாவுக்கு மேல பரமாத்மா இருக்காரே அங்க நீ போகணும் பிள்ளாயங்கிறார் இப்ப ரெண்டு விஷயத்தை பத்தி உனக்கு சொல்லுட்டேன் அழியக்கூடியது தேகம் அழிவில்லாதது ஆத்மா ஆனா இந்த அழியக்கூடிய அழிவில்லாத ரெண்டையும் சேர்த்து நியமனம் பண்ற மூணாவது இருக்கார் அவர் பரமாத்மா அவர் எப்படி அனோர் அணியான் அணுவுக்குள்ள அணுவா இருப்பார் இப்ப சொன்னது ஆத்மாவே ஆத்மா மிகச் சிறியவர் இல்லையோ அந்த அணுவுக்குள்ளேயும் சிறியவரா இருப்பார் அனோர் அணியான் அதுக்கு வியாக்கியானத்துல ஒரு பிரமாண உதாகரித்திருக்கார் அணியான் விரிஹேர்வா யவாத்வா சர்ஷபாத்வா சாமா கதக

நெல்லுமணியை விட இருப்பார் கடுக விட இருப்பார் தண்டுலத்தை விட அரிசியை விட இருப்பார் இது எல்லாத்த விட சின்னவர் அதே சமயம் பிரித்திவி மண்டலத்தை விட இருப்பார் ஆகாசத்தை விட இருப்பார் அந்தரிக்கத்தை விட இருப்பார் அண்டகடாகத்தை விட இருப்பார் அவரை தேடும் இந்த மாதிரி ரெண்ட சொன்னா எங்க போய் தேடுறது இப்ப நம்ம எள்ளுக்குள்ள சின்னவரா இருப்பார் தேடுன்னா சின்னதா இருக்கிறது தேடின்னு போவோம் இல்ல உலகத்தை விட இருப்பார் தேடுன்னா அதை தேடின்னு போடுவோம் எள்ளுக்குள்ள இருப்பார் உலகத்தோட பெரியவரா இருப்பார் கடுகுக்குள்ள இருப்பார் ஆகாசத்தோட பெரியவரா இருப்பார் பிடிக்கவே முடியலையோ இல்லையோ அதுக்காதான் இப்ப மேல சொல்ல போறார் இது நாம் பிடிக்கணும் நாம் பிடிக்கணும்னு நினைச்சியானா நீ பிடிக்கவே போறதில்ல அந்த சின்னத்துக்குள்ள சின்னதா பெருசுக்குள்ள பெருசா யார் இருக்காரோ அவர் அனுகிரகத்தால நான் அவரை தெரிஞ்சுக்கிட்டேன் பிரார்த்திச்சு ஆனாத்தான் உனக்கு தெரியவே வரும் அதைத்தான் மேற்கொண்டு இவர் உபதேசிக்க போறார் அனோரணியான் மகதோ மகியான் ஆத்மாஸ்தந்தோஹோ நிகிதோ குஹாயாம் இந்த ஜந்துக்களுடைய குகைக்குள் இருக்கிறார் தமக்கரத்துகு அது ஆர் தெரியுமா பார்ப்பா அந்த சின்னத்துக்குள்ள சின்னதா இருக்கிற ஆத்மாவே பெருசுக்கெல்லாம் பெருசா இருக்கிற பரமாத்மாவே சின்னது அணு ஜீவாத்மா அணோர் அணியான் அந்த ஜீவாத்மா அணுவ காட்டில் அணுவாய் ஜீவனுக்குள்ளும் அந்தராத்மாவா இருக்காரோ இல்லையோ அப்ப பரமாத்மா அணோர் அணியான் மகதோ மகியான் பெருசுகள் காட்டிலும் பெருசா இருக்காரோ இல்லையோ ஜாயான் பிருத்திவியான் பிருத்திவிய காட்டிலும் பெரியவர் அந்தரிக்கத்தை விட பெரியவர் ஆகாசத்தை விட பெரியவர் ஆனால் எள்ள விட சின்னவர் கடுக விட சின்னவர் இதுக்குள்ளையும் இருக்கார் அதுக்குள்ளயும் இருக்கார் அந்த சர்வம் வியாபிய நாராயண ஸ்திதாக உள்ளும் புறமும் எல்லா இடத்திலையும் வியாபித்திருக்கிறார் அதை தமக்கரது பசதி இதை யார் தெரியுமா பார்க்கறான் காமிய கர்மங்கள்ல விருப்பம் இல்லாதவனுக்கு தான் இது தெரியுங்கிறார் அப்படின்னா எனக்கு இது வேணும் அது வேணும் சேன யாகம் பண்ணா விரோதி தொலைஞ்சிபடுவா யாகம் பண்ணா நிறைய சொத்து கிடைக்கும் ஜோதிஷ்டோமை யாகம் பண்ணா பரம் சொர்க்கமே கிடைச்சிரும் இன்னது பண்ணா இன்னது கிடைக்கும்னு இருக்கு வாயவ்யம்னு ஒரு யாகமா எப்படி பண்ணு என்ன கேட்காதுங்க எனக்கு தெரியாது யாகம் பண்ணால் ஊர்ல இருக்கிற எல்லா சொத்தும் நம்ம வீட்டுக்கு வந்துடுவோம் என்ன வாயு வேகமா அடிச்சதுன்னா எங்கெங்கெல்லாம் குப்பை சத்த இருக்கோ அது எல்லாத்தையும் திரட்டின்னு வந்து ஒரே இடத்துல போட்டுருமோ இல்லையோ அத போல வாயவியாகம் பண்ணும்னால் எந்தெந்த வீட்டுல எந்தெந்த இரும்பு போட்டிக்குள்ள சொத்து இருக்கோ எல்லா சொத்து நம்ம வீட்டு இரும்பு வந்து சேர்ந்தோம் இது வாயவியாகம் அதே போல ஜோதிஷ்டோமம் காமோ எஜேத ஸ்வர்கது போனம்னு ஆசை இருக்கிறவன் ஜோதிஷ்டோம யாகம் பண்ணுகிறான் அதே சேன யாகம் ஏ புத்திர காமேட்டி புள்ளவரம் வேணுங்கிறவன் புத்திர காமேட்டி பண்றான் இதெல்லாம் காமிய கர்ம இந்த காமிய கர்மத்தில் விருப்பம் இருக்கிறவனுக்கு அணுவுக்குள்ள அணுவாய் பெருசுக்கு வெளியில பெருசாய் இருக்கிற பிரம்மத்தை பத்தி தெரியவே வராது யாரு நிஷ்காமியமாக இந்த தாழ்ந்ததுல விருப்பம் வைக்காமல் அவனையே தெரிஞ்சுக்கணும் அவனே தான் லட்சியம் என்று மேல மேல முன்னேறுகிறானோ அவனுக்கு தான் தெரிய வருது தமக்ரது பசதி வீத்த சோகா அது தெரிஞ்ச உடனே வீத்த சோகா சோகமே இல்லாத போயிடும் ரொம்ப சோகத்துல தவிக்கிறமேனா பிரம்ம ஜானம் ஏற்படலன்னு அர்த்தம் பிரம்மத்தை தெரிஞ்சுக்க கிட்டக்க போக போக சாமானிய லௌகிக்க சோகங்கள்லாம் நம்மள ஒண்ணுமே படுத்தாது அந்த நிலை எல்லாருக்கும் வேணுமா வேண்டாமா யாருக்கா இருந்தாலும் அது ஆசை தானே இப்ப என்ன நடந்திருந்தாலும் சரி சுவாமி அப்படியே விஸ்வாமித்திராட்டம் ராட்டம் ஆட்டம் வாமதேவராட்டம் எதையும் கண்டுகொள்ளாத இருக்கணும்னு நமக்கு மட்டும் ஆசை இல்லையானு இப்ப அப்பப்ப குடும்பத்தில் சண்டை வரிசையெல்லாம் இந்த ஆசை எல்லாருக்கும் வரும் அதனால கண்டிப்பா நம்மளும் இனிமே நாளிலேருந்து வசிஷ்டாச்சாரியர் ஆட்டம் பரத்வாஜ முனிவராட்டம் ஆட்டம் எண்ணம்னு வா இல்லை நாளன்னைக்கு அந்த எண்ணெல்லாம் போடும் நாளைக்கு வருமே தவிர நாளன்னைக்கு வந்த உடனே பரத்வாஜர் இருக்கட்டும்னா நாம இருக்கிறபடி நாம இருப்போம் அப்படின்னு உடனே ஆசை வந்துடுறது அது ஏன் வந்துருதுன்னா காமிய கர்மத்துல ஆசை இருக்கிறதுனால இந்த காமியத்தை தாண்டினாத்தான் அதுலயே எண்ணம் இருக்கும் நம்ம அந்த எண்ணத்தை அதுல எண்ணத்தை வைக்கிறதுக்குள்ள எது எதுலோ ஆசை இருக்குன்னு அது பிடிச்சி இழுத்துடுறது இல்லையோ நேரம் தானே ஒரு மனுஷனுக்கு நம்மால ஒண்ணுதான் பண்ண முடியும் ஒழுங்கா ஒரு காரியம் பார்க்க முடியும் பத்து காரியம் பார்க்கறேன்னு சொன்னா எதுவுமே ஒழுங்கா இருக்காது அப்ப அவசர கோலம் அள்ளித்தழுத்துன்னு மொத்தமே தப்பாப்படும் ஒண்ணும் பிரம்ம ஜானத்துக்கு ஆசைப்படு அது சாயங்காலமானா காலக்ஷேபத்துக்கும் வரணும் பகல்லையானா வேலைக்கும் போகணும் அது கொஞ்சம் வெய்ய காலம் வந்ததுன்னா உதக மண்டலத்துக்கும் போய் ஒரு ஒரு வாரம் செலவழிச்சுட்டு வரணும் எல்லாமே வேணும் அப்படியே மோட்சம் வேணும் அது எப்படி சுவாமி போக முடியும் எல்லாத்தையும் மன்னிட்டு எல்லாம் போகவே முடியாது ஏதோ என்ன விட்டாத்தான் மோட்சத்துக்கே போக முடியும் தியாகேனைக்கே அமிர்தத்துவமான சுகுனு உபநிஷத்து சொல்றது தியாகம் பண்ணவனுக்குத்தான் அமிர்தத்துவம் கிடைக்குமே தவிர வாழற வாழ்க்கைய ஓகோன்னு வாழ்ந்துண்டு ஒரு நாளைக்கு நாலு வேளை அப்படியே சாப்பிட்டுண்டு எல்லா கேளிக்கள்லயும் ஈடுபட்டுண்டு அப்படியே மோக் நடக்கவே நடக்காது அந்த தப்பான அபிப்பிராயம் ஒத்திற்கும் வேண்டவே வேண்டாம் தியாகம் பண்ணி ஆசா பாசங்களை ஒடுக்கினாலே ஒழிய பெருமான் முக்தி ஒடுப்பதே இல்லை இதுல கொஞ்சம் தப்பான பிரச்சாரங்கள் எல்லாமும் பண்ணி வச்சிருக்கா பல பேரும் நம்ம பூர்வாச்சாரியர்களுடைய பிரச்சாரம் அது கிடையவே கிடையாது வைராக்கியம் தான் மோட்சம் போக முடியுமே தவிர எல்லாத்திலையும் ஆசைப்பட்டுண்டே அப்படியே வைகுந்தத்துக்கும் போலாம் இல்லை என்ன ஆசைப்படுறோமோ அடுத்த பிறவி கொடுப்பார் அதான் அவர் செய்ய போறார் என்னைக்கோ ஒரு நாள் கிடைக்கும் ஆனா இந்த பிறவியினுடைய முடிவுல கிடைக்கவே கிடைக்காது அப்ப அதை புரிஞ்சுக்கோ மேலே அனோரணியான் தமக்கிறது ஹூ பசதி வீத சோகா தாத்து பிரசாதான் மகிமானம் ஆத்மனக தாத்து பிரசாதம் அந்த பரமாத்மாவனுடைய பிரசாதத்தாலேயேதான் இதித்தனி தெரிஞ்சுக்க முடியும் நீ பிரயத்தனப்பட்டு தெரிஞ்சுக்க முடியாது அணுவுக்குள்ள அணுவா பெருசுக்கு வெளியில பெருசா இருக்கிறவரை நீ முயற்சி எடுத்தா தெரிஞ்சிட முடியும் மலமர மலர் எழுதரும் மனநுணர் வளவிலு வவையில மனனுணர் வளவிலன் பொறியுணர் வவையிலன் இந்திரியங்களுக்கும் அப்பாற்பட்டவன் மனசுங்கிற ஆந்தர இந்திரியம் அந்த உள்ளிந்திரியத்துக்கும் தாண்டினவர் வெளி இந்திரியங்களுக்கும் தாண்டினவர் நம்ம கண்ணாலோ காதாலோ மூக்காலோ பிரம்மத்தை பிடிக்க முடியுமோ மனசால மட்டும் பிரம்மத்தை பிடிச்சிட முடியுமா மனசாத்து விசுத்தேன சுத்தமான குணத்தோட இருக்கிற மனசு தான் அவரை பற்றுகிறது அதுவும் தம் முயற்சியால் இல்ல அந்த பெருமானுடைய தான் அது கிட்டும் மேலே பரமாத்மாவை பத்தி சொல்றேன் கேளும் ஆசீனோ தூரம் விரஜதி ஷயானோ யாதி சர்வதா கஸ்தம் மதாமதம் தேவம் மதநோ நாதுமர்ஹதி ஞாத்துமர்ஹதி இது தம் பெருமையை தானே சொல்லிக்கிறார் யமனிப்போர் என்னை தவிர அந்த பிரம்மத்தை பத்தி யாருக்கு தெரியுங்கிறார் பிள்ளை பார்த்தாப்போ தேவலையோ உம் வந்து கேட்டேங்கிறதுக்காக இதெல்லாம் உண்மை பெருமையை பேசிக்க ஆரம்பிச்சுட்டீ எப்ப தற்புகழ்ச்சி எல்லாம் ஆரம்பிச்சு பிள்ளையே நான் தற்புகழ்ச்சிக்கா சொல்லலே அப்பேற்பட்டவர் அவர் எனக்கு அனுகிரகிச்சிருக்காரு ஆசையினால சொன்னேன் பாழ் பெருமாள் என நன்னா அனுகிரகம் பெருமாள் போனோம் மன்னார்குடி ராஜகோபால சுவாமி பதினெட்டு நாள் உற்சவம் நன்னா இந்த தரம் பதினெட்டு நாள் தங்கின சுவாமி கார்த்தால சாயங்கால ரெண்டு வேளை புறப்பாடு நன்னா கிடைச்சது எனக்கு கிடைச்சிருக்கிற இந்த அனுபவம் யார் அந்த மாதிரி பதினெட்டு நாள் தங்கியிருப்பா பெங்களூர்ல இருந்து ஒருத்தர் போனார் தங்கினார் கேட்டார் திரும்பி வந்தார் ஓ அவரை பத்தி பேசணும்னு சொன்னா ஒரு அரை மணி பேசிடு இருப்போம் பேசி எனக்கு இருக்கிற பாக்கியம் நாள் அப்ப என்ன அபிமானத்தோட பேசுறீரா அகங்காரத்தோட பேசுறீரானா சாமி அடியா அபிமானமும் படல அகங்காரமும் படல பெருமாள் பதினெட்டு நாள் நன்னா சேவை சொன்னேன் இது கூட ஒரு தப்பா இப்போ அவ்வளவுதான் என் சொல்றாரு இப்போ நான் தெரிஞ்சிட்டு இருக்கேன்னு சொன்னேன் என்ன நான் 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 சொன்னேன் அவர் அவ்வளவு தூரம் அனுகிரகிச்சிருக்கார் தெரிஞ்சிட்டு இருக்கான்னு சந்தோஷமா சொல்லிக்கிறேன் இப்போ ராஜகோபால சுவாமி பதினெட்டு நாள் சேவை கொடுத்தாரு நான் சந்தோஷமா சொல்லிக்கூடாதா அதுல ஒண்ணு எம்பெருமை இல்லையே ஒண்ணுங்க இல்லாத கிடந்த என்ன கொண்டு உட்காத்தி வச்சு சேவை இல்லையோ அதைத்தான் இப்ப ஆசீனோ தூரம் பிரஜதி பிரம்மம் ஒரு இடத்துலதான் இருக்கார் ஆசீனஹா அமர்ந்துட்டே இருக்கார் வைகுந்தத்துல உட்காந்துருக்கார் தூரம் பிரஜதி ஆனா எங்கோ நடந்து ராமனா போயிட்டே இருக்கார் உட்காண்டிருக்கிறது வைகுந்தத்திலேயே தண்டகாரண் என்னத்துல சீத்தையை தொலைச்சு விட்டாருங்கிறார் பக்கத்துல வந்தா ஜட்டாயுக்கு மோட்சம் கொடுத்தாருங்கிறார் இவர் எங்க வைகுந்தத்துல உட்காண்டே எங்கேயோ ராமன இடத்துல போறார் ராவண இடத்துல போறார் விபீஷனோட பேசுறாருனா ஆசீனோ தூரம் பிரஜதி அப்ப ஓரிடத்தில் இருந்து கொண்டே எங்கும் போகிறார் சயானோ யாத்தி சர்வதா படுத்துட்டே இருக்கார் ஜெகத்தை முழுக்க ரஷிக்கிறார் ஆங்காங்க பெருமாள் சைனத்திருக்கோம் அன்பில் அப்ப கூடத்தான் ஸ்ரீரங்கம் அங்கங்க சைனிச்சிருக்கார் அவர் தூங்கிவிட்டார்வா இப்ப நம்ம நம்ம ராத்திரி படுத்து தூங்கிட்டோம்னா அப்புறம் யாரையான பாக்க வந்தா பாப்போமா ஏதான வேலை பார்க்க முடியுமா ரெண்டு முடியாது சொல்லு அப்ப தூங்கினாலே எல்லா வேலையும் போச்சுன்னு அர்த்தம் ஆனா பகவான் தூங்குறாப்புல இருக்கார் ஒரு வேலையும் ஜகத்த அதை வச்சுட்டேதான் நடத்தி கொண்டே இருக்கார் சர்வதா தேவம் இருக்கதி அந்த தெய்வத்தை என்ன தவிர ஆறு தெரிஞ்சுட்டு சொல்ல போறா அவர் எப்படி இருக்காருன்னு சொல்றேன் கெட்டுக்கோ இன்னும் நன்னா சொல்றார் ஆத்மாவை பத்தி இப்ப விளக்கமா சொல்லிட்டார் தேகத்தை காட்டில ஆத்மா விலட்சணன் அணுவுக்குள்ள அணுவா அவர்தான் அணு அந்த அணுவுக்குள்ள அணுவா பரமாத்மா இருக்காருங்கிற அணுகுன்னு சொல்லுட்டார் ஆ சரீரகம் சரீரே ஸ்வனவஸ்தே ஸ்வவஸ்திதம் மஹாந்தம் விபுமாத்மானம் மதுவா தீரோன சோசதி அந்த பிரம்மத்தை அறிந்து கொண்ட தீரன் தைரியமா இருக்கிறவ பிரம்ம ஞானம் ஏற்பட்டுட்டா துக்கம் பேடுங்கிற நம்மளும் நம்முடைய நிம்மதி படுத்து சாமி துக்கமா இருக்கு குடும்பத்துல எல்லாம் ஒரே குழப்பம் ஒரே சண்டை இதெல்லாம் போய் ஆனந்தமா இருக்கிறதுக்கு ஏதாவது வழி சொல்லும் ரொம்ப சுலபமான வழி பிரம்ம ஞானம் பெருங்கோ தானே ஆனந்தமா இருக்கலாம் அது இல்ல சமயம் நமக்கு உடம்பு சரியில்லை வைத்தியர்கிட்ட போனா அவர் தான் ஒரு ரெண்டாயிரம் ரூபாய்க்கான மருந்து எழுதணும் எழுதினா தான் அவர் நல்ல வைத்தியர் அதெல்லாம் ஒண்ணுமில்லைன்னா ஏதோ ஜலதோஷம் பிடிச்சிருக்கு மாடலில் அணைஞ்சிருப்பீள் நான் இல்ல நான் சரியா போடும்னா இவர் வைத்தியமே படிக்கல போல் இருக்கு இன்னொரு வைத்தியர்கிட்ட போடுவோம் என்ன நமக்கு எதாவது கட்டப்பட்டு சொன்னா தான் அது வைத்தியமாவே தோணும் சுலபமா ஒண்ணு பண்ணு சரியா படும்னா ஒத்துக்கவே மாட்டோம் அது போல இப்ப ஒரு சுலபமா சொல்றார் பிரம்ம ஜானம் ஏற்பட்டுனா உன்னுடைய சோகமே போடுமே ஆஹ அசரீரகம் அசரீரம் பிரம்மத்துக்கு சரீரமே தேவையில்லை ஆத்மஸ்வரூபமா இருக்கார் அசரீரகம் ஷரீரேஷு அனவஸ்தேஷு நித்தியமாக இல்லாத சரீரத்துக்குள்ள நன்னா உட்காந்துருக்கார் அவர் நித்தியம் ஆத்மா நித்தியம் ஆன சரீரம் அநித்யம் அனித்தியமான சரீரத்துக்குள்ள நித்தியமான பரமாத்மா உட்காந்துருக்கார் அனவஸ்தேஷு சரீரேஷு அவஸ்திதம் அப்ப ரெண்டு பொருந்தவே பொருந்தாது பாருங்க பகவான் மட்டும் நான் நித்தியமான சரீரத்துக்குள்ளதான் உட்காண்டிருப்பேன்னு என்ன ஆகும் அந்த மாதிரி ஒண்ணு கிடையவே கிடையாது எந்த சரீரமா இருந்தாலும் ஜட பொருள் தானே அப்ப அனித்தியமான சரீரத்துக்குள்ளே நித்தியமா பிரம்மம் எழுந்துள்ள இருக்கிறார் மகாந்தம் அனைவர காட்டிலும் பெரியது எல்லாத்த காட்டிலும் பெரியவர் விபும் எங்கும் நீக்கமற நிறைந்திருப்பவர் விபுன்னு சொன்னா எல்லா இடத்துலயும் இருக்கறோம் ஒரு ரெண்டு சப்தம் மட்டும் என்ன வச்சுக்கிறீங்களா ரொம்ப ஆச்சரியமான அர்த்தம் அது சூக்மமா இருக்காருன்னா என்ன அணுவா இருக்காருன்னா என்ன ஸ்தூலமா இருக்காருன்னா என்ன விபுவா இருக்காருன்னா என்ன நாலே சப்தம் தான் இருக்கும் இந்த நாளையும் புரிஞ்சுட்டோம்னா ரொம்ப நல்லா இருக்கும் அணுன்னா என்ன ஸ்தூலம்னா என்ன சூக்னா என்ன விபுன்னா என்ன அணு அளவில் மிகச்சிறியதுன்னு அர்த்தம் ரொம்ப சின்ன அளவா இருந்ததுன்னா தணுன்னு சொல்லுவோம் ஸ்தூலம் பெரியதா இருக்கு நன்னா தெரியறது கண்ணுக்கு தெரியும் ஸ்தூலம்னாலே கண்ணுக்கு நன்னா தெரியும் சூக்மம்னா கண்ணுக்கு போலப்படாது அணுனால் அளவுல ரொம்ப சின்னதா இருக்கும் விபுன்னா எங்கும் நிறைஞ்சிருக்கும் எல்லா இடத்திலும் இருக்கிறதா இருந்தா விபு ஆனா விபுவா இருக்குங்கிறதுக்காக கண்ணுக்கு தெரியணுங்கிற தேவையில்லை கொஞ்சம் இந்த இது விடுகைய ஆட்டம் போப்பறது இப்போ அதனால நன்னா கேட்டுங்கோ பகவான் விபுதானே அப்படின்னா எல்லா இடத்துலயும் இருக்காரு இப்ப இங்க இருக்காரு இல்லையோ இங்க இருக்காருன்னு சொன்னா அவர் கண்ணுக்கு தெரிய நம்ம கண்ணுக்கு தெரியறது இல்ல கண்ணுக்கு தெரியாதனால அவர் சூஷ்மம் ஆனா எங்கும் இருக்கிறதுனால விபு விபுவாவுக்கு சூக்மாவும் இருக்கார் பரமாத்மா புரியுறதா விபுவா இருக்காருன்னா எல்லா இடத்திலயும் இருக்கார் ஆனா சூஷ்மமா இருக்காருன்னா கண்ணுக்கே தெரிய மாட்டார் விபுத்வே சதி சூக்மத்துவம் சூக்மத் சதி விபுத்தம் விபுவா இருக்கிறச்சேவே சூக்மம் அது என்னமா சமையாதான் உன்னு புரியறாப்புல சொல்லுமே என்னமா சொல்லலாம்னா ஒரு உதாரணம் சொல்றேன் புரியறதான் பாருங்க புரிஞ்சா சரி புரியலன்னா ஒண்ணு இல்லை இப்போ ஒரு ஒரு துணி எடுத்துப்போம் துணி அடிச்சு ஜலத்துல நினைச்சிருவோம் நினைச்சிட்டு புரிஞ்சிருவோம் புரிஞ்சிட்டு எடுத்து உடம்பு சரியில்லாதவளாம் தொடச்சி விடுன்னு வெந்நீர் வச்சு ஒத்தடம் கொடுங்க தொடச்சி விடுன்றா அதுக்காக சரின்னு புரிஞ்சும் எடுத்துட்டோம் அந்த துணி முழுக்க இப்ப ஈரம் இருக்குமா இல்லையா மொத்த துணியும் ஜலமா தானே இருக்கும் அந்த ஈரம் ஜலம் உங்க கண்ணுக்கு தெரியறதா தெரியாது இல்லையோ அப்ப அந்த இடத்துல இருக்கிற ஜலம் சூக்மம் ஆனா ஜலம் விபு அந்த துண்டு முழுக்க ஜலம் வியாபிச்சிருக்கு ஆனா கண்ணுக்கே அந்த ஜலம் தெரியலையோ இல்லையோ கண்ணுக்கு தெரியாததுனால சூக்மம் ஆனா துண்டு முழுக்க வியாபிச்சிருக்கிறதுனால விபு அத போல பிரம்மம் எல்லா இடத்திலயும் வியாபிச்சிருக்கார் விபு ஆனா கண்ணுக்கு தெரிய மாட்டார் சூக்மம் இதுதான் வித்தியாசம் ஒரு ஈர துணியை வச்சு நின்றுனா புரிஞ்சுடலாம் ஆனா அண்ணா புழிஞ்சு பார்த்தாலே ஈரன்னு தெரியுது ஆனா படம் பிடிச்சா ஈரம் தெரியாது அது எப்படி சுருங்கி இருக்குன்னு பாத்துவானா ஈரம்னு சொல்லலாமே தவிர ஈரமா இருக்குங்கிற தண்ணீர் கண்ணுக்கு தெரியவே தெரியாது இல்லையோ அதனாலதான் சூக்மமா இருக்கார் அதே சமயம் விபுவா இருக்கார் அணுவா இருக்கார் அளவில் அர்த்தம் அதே ஸ்தூலம்னு ஸ்தூலம் அளவில் பெரியவர் கண்ணுக்கு புலப்பட்டால் ஸ்தூலம் கண்ணுக்கு புலப்பட்டாட்டா சூக்மம் இதுதான் ஒண்ணுக்கு ஒண்ணு நேர் எதிர் சூக்மமா இருக்கு ஸ்தூலமா இருக்குன்னால் கண்ணுக்கு தெரியாது கண்ணுக்கு தெரியும் அணுவா இருக்கு விபுவா இருக்கு நாள் சின்னதா இருக்கு எல்லா இடத்துலையும் இருக்கு இதுதான் இந்த நாலு சப்தத்துக்கு இருக்கிற அர்த்தம் இதான் பெருமானுடைய விஸ்வரூபத்தும் போதும் அணுவும் போதும் எல்லாத்திலையும் பார்த்து பார்த்து புரிஞ்சுக்க வேண்டியது எல்லா இடத்துலயும் இருக்கார்னா நீக்கமற நிறைந்திருக்கிறார் கரந்தரிசியில் இடந்தொரும் இடந்திரல் போழ்தொரும் கரந்து எங்கும் பறந்துள்ள நம்மாழ்வாருடைய பாசம் கரந்தரிசில் இடந்தொரும் சின்ன சின்ன அவஸ்துக்களுக்குள்ளயும் இருக்கார் ஆனா எங்கும் பரந்தும் இருக்கிறார் அப்படி இருக்கிறவர் தான் பகவான் அசரீரகம் ஷரீரேஷ் வனவஸ்தேஷ் அவஸ்திதம் மகாந்தம் விபுமாத்மானம் அப்படி விபுவா இருக்கிற பரமாத்மாவை மத்வா இந்த உயர்ந்த தத்துவங்களை சோசதி அவன் எப்போதும் சோக்கப்படுவதே இல்லை இப்படிப்பட்ட பிரம்மத்தை வழி சொல்றேன் நச்சிகேதா நச்சிகேத்த ஆவல் ஒண்ணும் அதிகமாண்டே போ ஓஹோ ஏதோ பெரிய பெரிய கதையெல்லாம் நம்ம கிட்ட சொல்ல ஆரம்பிச்சுட்டார் நம்ம ஏதோ கேட்கவான்னு கேட்டோம் இந்த மட்டும் சொல்றார் ஆனா அவன் உள்ளூர ஒரு நெருடல் அவனுக்கு ஓடிண்டே இருக்கு

நாயமாத்மா பிரவச்சனேன ல ந மேதையா நகு வேஷ வணுத்தே தேன ல தைஷ ஆத்மா விவருணுதே தனும் சுவாம் இந்த ஜீவனந்த அந்த பரமாத்மாவை நாயமாத்மா அயமாத்மா பிரவச்சனேன லபிய வேதத்தை அத்தியனம் பண்ணதினாலே இந்த ஆத்மாவன் அடைஞ்சுர முடியாது ந மேதையா சிறந்த புத்திசாலித்தனத்தினாலேயும் அவன் அடைஞ்சுர முடியாது ந பகுநாஸ்ருத்தேன பல இடத்துல போய் காலக்ஷேப உபன்யாசம் கேட்டதனாலே அவன் அடைஞ்சிடவே முடியாது நாயமாத்மா பிரவச்சனியாக ந மேதையான பகு இது எதுனாலயும் பிரம்மத்தை ஜீவன் அடைய முடியாதுன்னு பின்ன எதுக்கு நாலு நாள் ஏற்பாடு பண்ணிருக்கீங்க இப்போ இதுதான் கேட்டு அடைய முடியாதுன்னு விட்டார் இது யமனே சொல்லியாச்சு இப்போ நாயமாத்மா பிரவச்சனா வேதாத்தியனம் பண்ணி தெரிஞ்சுக்க முடியாது அவனை சாஸ்திரத்தை கேட்டு கேட்டு சிரவணத்தினால தெரிஞ்சு விட முடியாது புத்திசாலித்தனத்தினால தெரிஞ்சுக்க முடியாது எப்படியும் தெரிஞ்சுக்க முடியாது அப்படின்னு விட்டா நம்ம ஒண்ணும் பிரயத்தனமே படவானாமேன்னு தோணுமுல்லையோ படனோ எதுக்குன்னால் பிரவச்சனேன லப்யஹான மேதையான பகுநாஷ்ருதேன யமேவேஷவருணு தேத்தேன லப்யம் யாருருத்தனை பகவான் இவர் நமக்கு பிடித்தமானவர் நம்ம இவருக்கு பிரகாசப்படுத்தணும்னு தேர்ந்தெடுக்கிறாரோ அவனுக்கு மட்டும் தன் திருமேனியை காட்டுகிறான் தா ஆறுங்கிறது தன்னால் வரிக்கப்பட்டவன் தனக்கு ரொம்ப அபிமானத்துக்கு ஆட்பட்டவன் அப்படி இருக்கிறவனுக்கு மட்டும் தன்னை காட்டுகிறான் அப்படிதானே சுவாமி அப்படின்னு எதுக்கு இங்க வந்து உட்காரணும் நாங்க என்னமோ கேட்டு கேட்டு தெரிஞ்ச போறோம் வந்தோம் தான் அபிமானிக்கு போறாரு வேண்டாமேனால் அப்படிப்பட்ட அபிமானிக்கு மட்டும்தான் கிடைக்கும் நம்ம பிரயத்தனம் எடுத்தா கிடைக்காதுங்கிறது இங்க தானே தெரிஞ்சுக்க முடியும் அதை வீட்டுல தெரிஞ்சுக்க முடியாது சொல்லியும் நீங்க வீட்டோடயே உட்காண்டிருந்து உங்க போக வேண்டாமே கேட்டதுனால தெரியாதான் கேட்டதுனால தெரியாதாம் தானே தெரியும் இல்லைன்னா வீட்டுல இருந்தே எப்படி தெரியும் சொல்லுங்க அப்ப நான் கேட்டு தெரிஞ்சுக்க முடியாது பார்த்து தெரிஞ்சுக்க முடியாது அவர் அனுக்கிரகம் இருந்தா தெரிஞ்சுக்கலாம்னு சாஸ்திரம் சொல்லணும் அத ஒருத்தரை சொல்லி கேட்கணும் கேட்டுன்ற அப்புறம் என்ன பண்ணும்னால் நான் முயற்சி எடுத்து அடைஞ்சு நினைக்காமல் அவன் அருளுக்கு காத்துன்ருக்கணும் அதைத்தான் செய்யணும்னு சொல்றதே தவிர நான் முயற்சி எடுத்து அவன் அடைஞ்சு விடலாம்னு யாரும் சொல்லவே இல்லையே அவருடைய முயற்சி அனுக்கிரகத்தால தான் அடைவோம் ஆனா அந்த முயற்சி அந்த அனுக்கிரகம் எங்க கிடைக்கும்னால் ஒரு நூறு சாதுக்கள் இங்க சேர்ந்திருக்காள்னா நடுவில் உட்காண்டா பெருமாளுக்கு ஆசை அதிகம் தான் வந்து உட்காண்டிருக்கும் எதுக்கு கோலு போய் நிற்கிறோம் எதுக்கு மட்டத்தில் போய் நிக்கிறோம் சிவா தீர்த்தத்துக்கு போறோம் ஆச்சாரியன் கூப்பிட்டா போறோம் இங்க போறோம்னா அந்த இடத்துல எல்லாம் பெருமாள் அடிக்கடி இருப்பார்னு கேள்விப்பட்டிருக்கோம் அப்ப அங்க போய் நின்றுனா சட்டுன்னு அவளுக்கு நமக்கு கிடைச்சிருமோ இல்லையோ அந்த ஆசையில தான் போய் போய் நிக்கிறோம் இப்போ ஏன் உங்களுக்கா கிடைக்காதான் அதுதான் இல்லேன்னு சொல்றது இப்போ நமக்கா கிடைக்கிறதுங்கிறது கிடையவே கிடையாது எம் முயற்சினால கிடைக்காது அவன் தான் கிடைக்கும் அப்ப அவரை பிடிச்சாகணும் எப்ப அவரால் நாம் பெற்றாகணுமோ அவரை எப்படியாவது வசீகாரம் பண்ணி பற்றித்தான் தீர வேண்டும் சரணாகதி வழி ஆச்சார சம்பந்தம் வழி பாகவத சம்பந்தம் வழி கோது உபதேசங்கள்ல கைங்கிரம் பண்றது வழி அதெல்லாம் எதுக்குன்னால் அவர் எங்க வருவார் வருவார்னு காத்து ஏன் எங்க வீட்டுல அவர் இல்லையான்னா இருக்கார் உங்க வீட்டுல இருக்கார் அதுக்கு நம்ம வீட்டுல இருக்கிறவர்கள் கொடுத்துட்டே இருக்க போறாரா அவருக்கு நேத்தி வரைக்கும் நம்ம எப்படி இருந்தோம் தெரியுமோ இல்லையோ அதனால தெரிஞ்சுதான் அவர் உட்காந்துருக்காரு அவருக்கு மேல ஆசைங்கிறதே கொடுக்கணுங்கிறது ஒரு ஆச்சாரியான பாகவதன பார்த்தா தான் அவனுடைய நிழல்ல நாம ஒதுங்கிட்டு இருந்தோம்னா இது கண்ணனே பண்ணிட்டாரான் எங்கேயோ துவாரகையில சரி வைகுந்தத்துக்கே உள்ள போறச்சே புண்டரி கண்ணோத்தனை பத்தி கவ நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க பாபிஷ்டா கத்திரபந்துஷ புண்டரீகஷ புண்ணியகிருத்து தஸ்மாத் ஆச்சார் ஆச்சவான் பவயத்தன் அழகான ஒரு பிரமாணம் புண்டரி கன்கிறவர் பிறந்த பக்தர் ஞானி அவர் மோக்ஷத்துக்கு போறார் போகிறச்சி அவருக்கு பின்னாடி ரெண்டு பேர் பின்தொடர்ந்து வந்துட்டு இருக்கார் வாசல்ல ஜெயவிஜயர்கள் நிக்கிறார் இவருக்கு மோட்சம் உண்டுன்னு பெருமாள் சொல்லிட்டாருன்னு தெரியும் அப்ப அவரை பார்த்து இவன் கேட்கறான் பின்னாடி ரெண்டு பேர் நிக்கிறாளோ இல்லையோ இவனுக்கு தெரியாது இவரு தான் நமக்கு ஒண்ணு இல்லையே திருப்பதியில பெருமாள் செய்ய போயிருப்போம் ஆறான ஒருத்தர் சேவை பண்ணி வைக்கிறேன்னு சொல்லியிருப்பார் ஜிஆர் சேவைக்காக போடணும் அவர் முன்னாடி போனா நழலாட்டம் தொடர்ந்து உள்ள போடணும் ஒரு நிமிஷம் நின்னும் யாரும் வெளியில தள்ளலாம் தள்ளிடுவோம் அதுக்காக அவர் பின்னாடியே போயிட்டு இருக்கோம் கதவை தறக்கறான் அந்த சுவாமி உள்ள போறார் போறச்சு அவர்கிட்ட கேட்பான் பின்னாடி ரெண்டு பேர் உங்களை சேர்ந்தவாளா அப்படின்னு கேட்பான் அந்த சுவாமி தலையை ஆட்டினா போ அப்ப பார்த்தவர் இல்லேன்னுட்டார் அத்தோட திரும்பி வந்துட வேண்டியதுதான் அப்ப அவர் போகிறச்சே பின்னாடி ஒட்டின்னு அவர் ஆமான்னு சொன்ன உடனே எனக்கு என்னென்ன சாட்சி இருக்கு பத்தனை இருக்கு இவன் வேதாத்தியனம் பண்ணானா அதெல்லாம் அவன் கேட்கவே மாட்டான் இவர் தலையாசிச்சான உள்ள விட்டு விடுறான் அதுக்குதான் சாது சமாகம் சாது சமாக போறதுக்கு ஏன்னா அந்த சுவாமி தலையாட்டினார் நான் பின்னாடி உள்ள போயிடலாமே ஆனா தலையாட்டுற பின்னாடி போனோம் அதையும் ஞாபகம் வச்சுங்க அவர் எங்கேயாவது அது வரைக்கும் கூட கூட்டின்னு போயிட்டு இவர் எங்க கூட வரவே இல்லை பார்த்து கொண்டு போயிட்டார் நான் அப்படி போகாதே ஆச்சாரியர்கள் அப்படி பண்ணவும் மாட்டா கண்டிப்பா நம்மள கூட அடைச்சிருந்தா போவா எங்க ஜீயருக்காகட்டும் எந்த ஜீயரா இருக்கட்டும் அது இவா வானே இல்லை இப்போ அது திருமலையிலையா இருக்கட்டும் ஸ்ரீரங்கத்திலேயா இருக்கட்டும் எந்த ஊராவனா இருக்கட்டும் அவ அதுக்கு நம்மள அழைச்சின்னு போகணுங்கிறதுக்காக அவ வாங்கி வச்சுக்கிறா கண்டிப்பா நேர ஒருத்தரை கூட்டின்னு போகணும் வாங்கோ நாங்க அழைச்சின்னு உங்களுக்கு சேவை பண்ணி வைக்கிறோம் அழைச்சின்னு போறாரு இல்லையோ இப்போ அங்கங்க மரியாதைகள்லாம் இருக்கும் ஆண்டவன் எழுறார் அங்க மரியாதை அழைச்சிங்க எழுறார் அங்க மரியாதை வானவாலஜி எழுறார் இங்க மரியாதை கூட ஐம்பது பேர் நூறு பேர் நம்ம போவோம் அன்னைக்கு மட்டும் அந்த பெருமாள் ரொம்ப கருணையோட திறந்து விட்டு எல்லாத்தையும் நம்ம மட்டும் தனியா போட்டோம் அவ்வளவுதான் வைகுண்டத்துல உள்ள நுழையணும் அப்படின்னு அதுக்குன்னு பேர் வச்சிருக்காளோ இல்லையோ திருப்பதியில எங்க போகணும்னாலும் அந்த வைகுந்தம் கிடைக்குமா அந்த வைகுந்தத்திலேயே இந்த வைகுந்தத்திலேயே இது பூலோகத்துல இருக்கிற வைகுண்டம் அது அந்த லோகத்துல இருக்கிற வைகுண்டம் அங்க போகணும்னு ஆசைதான் முதல் இங்க நுழைவோம் இங்க நுழைஞ்சு அந்த பெருமாள் முன்னாடி போய் நின்னு சேவிச்சு அதுவும் ஒரு ஐம்பது நாற்பது ஐம்பது வருஷமா திருவேங்கடமுடையான்லாம் ஒன்றும் பிடிக்கவே முடியல ரொம்ப பெரிய பெருமாளை போயிட்டார் என்னதான் சொன்னப்போ அத போல முக்காவாசி ஆயிட்டார் ஸ்ரீரங்கத்து பெருமாளை இப்போ அதுவும் ஒரே கூட்டம் முன்னாடி எல்லாம் சுலபமா போவோம் சேவிச்சிருப்போம் இப்ப அதுவும் நடக்கிறது வெள்ளி சனி ஞாயிறுனா ஸ்ரீரங்கத்துக்குள்ளேயே போக முடியல திங்கள்லேருந்து வியாழன் வரைக்கும் இப்ப பழைய பெருமாள் இருக்கார் அவர் இன்னும் ஒரு பதினஞ்சு வருஷம் ஆனா அதுவும் ஒரு வெள்ளி சனி ஞாயிறு மாதிரி ஆயிடுமோனு எதுக்கு சொல்ல வந்தேன் அப்போ அந்த ஒரு ஆச்சாரியன் பாகவதனுக்கு பின்னாடி போனா பெருமானுடைய அனுகிரகம் கிடைச்சிடுறதோ இல்லையோ அதத்தான் நாயமாத்மா பிரவச்சனேன லப்யா ந மேதையா ந பகுனாஸ்ருத்தேன எமே வேஷ உணுத்தே தேன லப்யா அப்ப என் முயற்சியால் அடைஞ்சிட முடியாது அவருடைய அருளால தான் நாம் அடைய முடியும் இதுக்கு ஒரு ரெண்டு மூணு பாசரம் மட்டும் சொல்றேன் சட்டுன்னு புரிஞ்சு போடும் இதை எத்தனை நாள் பேசினாலும் புரியவே புரியாது எட்டாம் பத்து நம்மாழ்வாருடைய திருவாய்மொழி அதுல முதல் பாசரம் தேவி மாறாவார் திருமகள் பூமி ஏவமற்றமரர் ஆட்சிவார் மேவிய உலகம் மூன்னவை ஆட்சி வேண்டு வேண்டுருவன் நின்னுருவம் பாவியேன் தன்னை அடுகுண்டதோர் கமலக்கண்ணதோர் பவளவாய் மணியே ஆவியே அமுதே அலகடல் கடைந்த வப்பனே காணுமாறருளாய் தான் ஆழ்வாருடைய பிரார்த்தனை ஆவியே அமுதே அலைகடல் கடைந்த வப்பனே காணுமாறருளாய் ஒரே சப்தம் காணுமா உங்களுக்கு அர்த்தம் தெரியுமில்ல தேவரிகளை சேவிக்கணும் அனுகிரகம் சேவிக்கிறதுக்கு அனுகிரகம் வேணும் இருந்து யாத்திரை கிளம்புவோம் நான் என்ன சேவிக்கணும்னு பெருமாள் முதல்ல பிரார்த்திச்சுங்க கோவிலுக்கு போய் பெருமாள் எல்லாம் கட்டுனட்டு அவர் அனுகிரகத்தோட கிளம்புவோம் அந்த பெருமாள் கேப்பர் என்னத்தான் சேவிச்சு நிற்கியே இது என்ன என்ன தனியா பதிரிகாசம் போல சேவிச்சு வரணுமா தேவ அனுகிரகத்தோட போய் பதிரி விஷால் சேவிக்கணும் உம் அனுகிரத்தோட துவாரகாதீசனை சேவிக்கணும் துவாரகாதீசன் போய் அங்க நின்னுட்டு இருப்போம் மேற்கு சமுத்திரக்கரையில கோமதி துவாரகையில நிக்கிறச்சே நித்தியம் பெங்களூர்ல எங்க வீட்டு பக்கத்துல இருந்து பெருமாளை சேவிச்சிருந்தேன் பத்து நாள் ஆச்சு இப்ப அந்த பெருமாளையே சேவிச்சு இங்க வந்து நிக்கிறேன் அவர் முன்னாடி போய் சொல்லுவோம் அவர் நினைச்சு பாரு அங்கயா இருந்தா என்ன சேவிக்கணும்னு கேண்டு வந்து இங்க வந்தா அவரை நினைச்சு நீங்க நினைக்கிறேன்னா அதுதான் ஒரு பக்தனுக்கே இருக்கிற அடையாளம் இங்க போனா அவரை நினைக்கிறோம் அங்க போனா இவரை நினைக்கிற மூலியோ இது ஆச்சரியமான போச்சர் காணுமாறு அருளாய் தேவரீரை காணணும்னு அடி எனக்கு ஆசை காணுமாறுன்னு சொன்னதே பிராபியம்னு ஞாபகம் வச்சு அதான் புருஷார்த்தம் பகவானை சேவித்தல் பகவானை அனுபவித்தல் தான் புருஷார்த்தம் காணுமாறு அதான் அடையணம் அதான் நமக்கு இருக்க வேண்டிய லட்சியம் அந்த லட்சியத்தை அடையறதுக்கு நாம் என்ன செய்யணும்னால் இப்ப இந்த மந்திரம் சொல்லிட்டு இருக்கிறதே அதுக்கு நீ எது பண்ணியும் அடைஞ்சிட முடியாதுங்கிறது நாயமாத்மா பிரவச்சனை நலப்பியா ந மேதையான பகுனாஸ்ருத்தேன ஏமே வேஷ தேன தேனப்பா அவரா பார்த்து யாருக்கு கொடுக்கிறாரோ அவருக்கு தான் கிட்டும் நீ முயற்சி எடுத்து அடைய முடியாதுன்னு சொல்ல சொல்லியும் ஆழ்வார் சொல்றது காணுமாறு தேவரீரை சேவிக்கணும் பிராப்யம் சரி அதுக்கு நீர் என்ன வச்சிருக்கீர் என்ன பண்றதா இருக்கீன்னு பெருமாள் கேட்கிறார் பாட்டை முடிச்சுட்டார் அருளாய் நீ தான் கொடுக்கணும் அப்ப சொன்னது பிராபியம் புருஷார்த்தான் அருளாய்னு சொன்னது உபாயம் ரெண்டும் பகவான் பிராபியம் வேறே உபாயம்ங்கிறது வேறே பிராபியம்னா அடைய வேண்டிய இடம் உபாயம்னா அடைவிக்கும் வழி இந்த ரெண்டும் பகவான் தான் அடைஞ்சு அனுபவிக்க வேண்டியது அவர்தான் அதற்கு வழியா இருக்கிறவரும் அவர்தான் லோகத்துல இந்த ரெண்டும் ஒன்னா போகவே போகாது நாம ஒரு வழியில வரணும் ஒரு வண்டியில அடிங்க யார்னா ஜெயநரத்தை தங்கியிருக்கேன் அங்க நீங்க கூண்டு வந்தா அது வழி வந்தா என்ன பண்ணணும் உபன்யாசம் பண்ணணும் உபன்யாசம் பண்றதே வழியா இருக்குமா உபன்யாசம் பண்றது புருஷார்த்தமா இருக்கும் அதான் லட்சியமா இருக்கும் பலமா இருக்கும் ஆனா அதற்கு வழி ஒரு வண்டி ஏறி ஒருத்தர் அரசின் நான் வரணும் இல்லையோ அப்போ உபன்யாசம் பண்றதே வழியா எடுத்துனால் அப்படிதான் பகவான் இருக்கார் அவரே வழி அவரே அடைந்து அனுபவிக்கும் புருஷார்த்தம் காணுமாறு தேவரீரை சேவிக்கணும் அதான் புருஷார்த்தம் அதுக்கு என்ன வழியினால் அருளாய் அதையும் தான் அனுகிரகிக்கணும் இப்போ இதுதான் காணுமாறு அருளாய்னு சாதித்தார் நூறு இடம் சொல்றேன் கண்ணே உன்னை காண எண்ணே கொண்ட கண்ணே உன்னை காண எண்ணே கொண்ட தேவர் இதை சேவிக்கணும் அந்த எண்ண அடி இருக்கு இருக்குப்போ பெருமாள் கேட்டால் அதுக்கு என்ன வச்சிருக்கீர் ஏதாவது பத்து பதினாயிரம் வச்சிருக்கீரா கொஞ்சம் முந்திரி பருப்பு பாதாம் பருப்பான வாழ்ந்து வந்தீரா என்னதான் வாழ்ந்தீர்னார் கண்ணே உன்னை காண உன்னை காண வேணும் அதுக்கு என்ன வச்சிருக்கீர்னா கண்ணேன்னு அவனை கூப்பிட்டார் நாம உன்னை பார்க்கணும்னு வச்சுங்க அதுக்கு உபாயம் எது அதுக்கு கருவி எது கண்ணு தானே கண்ணு இருந்தா தானே பார்ப்போம் பகவான பாத்து சொல்றார் உன்ன பார்க்கணும் எதை வச்சுன்னு பார்க்க போறீர்னா கண்ணே என்ன அவனை கூப்பிட்டார் அப்படின்னா கண்ணை கொண்டு தானே பகவான பார்க்கணும் அடி என் தேவரீரை பார்க்கணும் அதுக்கு கண்ணாவும் நீரே இருக்கணும் அதான் அர்த்தம் இப்போ கண்ணை கொண்டு கண்ணன பார்க்கணும் இல்லையோ கண்ணனு நீரே கண்ணும் நீரே எப்ப நீர் கண்ணனும் அப்ப கண்ணு நீர் தானே கண்ணனு கண்ணன் நீர்னு சொன்னா பிராப்யம்னு அர்த்தம் கண்ணு நீர்னு சொன்னா உபாயம் அர்த்தம் உபாயமாகவும் இருக்கிறார் பிராப்தியமாகவும் இருக்கிறார் கண்ணே உன்னை காண எண்ணே கொண்ட ஏக சிந்தையனாய் என்னும் மற்றொரு பாஷம் நூறு இடத்துல சாதிக்கிறார் கோலமேனி காணவாராய் கூவியும் கொள்ளாயே கோலமேனி காண உன்னுடைய அழகான திருமேனியை திருமுக மண்டலத்தை பார்க்கணும் கோலமேனி காண அதுக்கு நான் என்ன பண்ணணும்னு பெருமாள் கேட்டார் நீர் என்ன முயற்சி வச்சிருக்கீர் என்ன சேவிக்கிறதுக்கா தியானம் யோகம் எல்லாம் இடப்பட போறீர்கள் வாராய் நீதான் வரணும் அப்ப வரணும்னு சொன்னா உபாயமாடுறது

அந்த பெருமானுடைய அனுகிரகத்தால் அவனையே அடைந்து விடலாம் பார்த்து விடலாம் இத சொன்னாரோ இல்லையோ யம தர்மராஜன் சொல்லுட்டார் அதுக்கப்புறம் கூடவே அவர் அவசர அவசரமா அடுத்த மந்திரம் சொல்றார் ஆனா இது எல்லாருக்கும் ஆறாருக்கு கிட்ட ஆறாருக்கு கிட்டாதுன்னு சொல்றேன் கேள் நாவதாக துஷ்சரிதாது ந அசாந்தா ந அசமாஹிதாக ந அசாந்த மனசோ வாபி பிரக்யானே ஏனம் ஆப்புனியாத் பிரக்யானத்தால மட்டுமே அதாவது பகவத் அனுகிரகத்தாலே பகவான பத்தின ஞானத்தினாலேயே ஏனமா புனியாத் அவன் அடையத்துக்கு முடியும் யாராருக்கு அது கிடைக்கவே கிடைக்காது கிடைக்கிறது ரொம்ப சுலபம் பெருமானுடைய அருள் இருந்துட்டா போறும் உடனே நமக்கு எல்லாம் என்ன தோணும் எவ்வளவு ஜாகிரதையா அந்த தப்பான எண்ணத்தை விலக்கி கொடுக்கிறார் பாருங்க நம்ம எப்பப்படியோ வாழ்ந்துட்டு இருக்க முல்லையோ எப்படியா இருந்தாலும் பகவானுடைய அனுகிரகம் இருந்தா தான் கிடைக்கும்னு சொல்லிட்டார் நம்ம முயற்சியால ஒண்ணும் இல்லேன்னுட்டோம் அப்ப எதுக்கு நித்திய அனுஷ்டானம் எதுக்கு நித்திய அனுசந்தானம் எதுக்கு நித்திய ஆராதனம் எதுக்கு சந்தியாந்தனம் எதுக்கு வேத பாராயணம் ஒண்ணுமே வேண்டாமே ஏன்னா இப்ப வேத பாராயணம் பண்ணி அடைய முடியாதுன்னு ஆயிடுச்சு சந்தியாந்தனம் பண்ணி அடைய முடியாதுன்னு அப்ப எதுக்கு இதெல்லாம் பண்ணனும் தேவையே இல்லையா உடனே தோணுமோ இல்லையோ அதுக்குத்தான் இப்ப பதில் கொடுக்கிறார் நாவிரதோ துஷ்சரித்தான் நாசாந்தா நாசமாஹிதா ஒரு இடத்துக்கு திருஷ்டாந்தத்தோட சொல்றேன் சட்டுன்னு புரிஞ்சு போயும் இப்போ ஒரு சாமிட்ட போனோம் என் பிள்ளை இந்த இது ஒரு நல்ல பெரிய கல்லூரியோ இல்லையோ இதுல சேர்க்கணும்னு எனக்கு ஆசைப்போம் இதுக்கு தொண்ணூத்தஞ்சான்னு இருந்தா தான் சேர்த்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டா ஆனா என் பிள்ளை அறுபத்தஞ்சு தான் வாங்கியிருக்கான் வச்சுங்களேன் அப்ப இங்க சேர்த்தாகணும் இல்லையோ அதுக்காக இந்த கல்லூரி போய் பார்த்தேன் கண்டிப்பா சேர்த்துக்கிறேன் கவலைப்படாதீங்க நீர் வராதவர் வந்திருக்கீர் ஏதோ வருஷத்துக்கு மூணு நாள் வந்து சொல்லிட்டு போறீர் நீர் வந்து இடம் கட்டிருக்கீர் அதனால கண்டிப்பா உங்க பிள்ளைக்கு நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு அவர் உறுதி அளிச்சிட்டா ரொம்ப திருப்தியா போச்சு இதுல எம் முயற்சி ஒண்ணுமே இல்ல இப்ப போய் அவர்கிட்ட கேட்டேன் ஏதானு உங்ககிட்ட இருக்கா ஒரு ஒரு லட்சம் ரூபாய் கட்ட முடியுமா இல்ல முடியாது பிள்ளை தொண்ணூத்தஞ்சு வாங்கியிருக்காரா இல்ல வாங்கல இதெல்லாம் அடியன்ட்ட ஒண்ணுமே கிடையாது சாமி ஓம் அருள் தான் நீரா பார்த்து இடம் போட்டு கொடுத்தீர்னா நான் சேர்த்துடுறேன் சரின்னு ஒத்துண்டாச்சு வந்தாச்சு இப்போ இதுல எம் முயற்சி ஒண்ணுமே இல்ல எல்லாம் அவருடைய அருளால தானே கிடைக்க போறது பிள்ளைய அழைச்சன் போனேன் அழைச்சன் போனா ஒரு ரெண்டு நாள் ஆச்சு மூணு நாள் ஆச்சு திருப்ப கொண்டு வந்து வீட்லயே விட்டா இது ஏது சாமி இடம் தரேன்னு சொன்னீரேன்னால் தரேன்னு சொன்னேன் தொண்ணூத்தஞ்சு வாங்காட்டா தரேன்னு பணம் இல்லாட்டா தரேன்னு ஆனா குணமில்லாட்டா தரேன்னு சொன்னேன் என்று அவர் திருப்பி கேட்டார் என்ன சொல்றீன்னு புரியலையே என்ன இவன் ஊர்ல இருக்கிற பிள்ளைகள்லாம் வம்ப விலைக்கு வாங்குறான் அவன் அடிக்கிறான் இவன் அடிக்கிறான் கெட்ட பழக்கம்லாம் இருக்கு ஊரார பத்தி எல்லாம் குற்றம் சொல்றான் திருடுறான் இதெல்லாம் இவங்கிட்ட குற்றம் இருக்கு இந்த குற்றத்தினால இவரை நான் சேர்த்துக்க முடியல இப்போ நீரே பிள்ளைய வீட்டுல வச்சுக்கோ அப்படியே திருப்பி கேட்டேன் உங்கள்கிட்ட ஒரு நல்லதும் தேவையே இல்லை நானே எல்லாத்தையும் கொடுத்துருவேன்னு சொன்னீரே உங்ககிட்ட ஒரு எதிர்பார்ப்பும் இல்ல அது முதல்வருடைய அனுகிரகத்தாலதான் கிடைக்கும்னு சொன்னீரேனால் முதல்வருடைய அனுகிரகத்தாலதான் கிடைக்கும் அதுக்கு உங்ககிட்ட வேற ஒன்னு எதிர்பார்க்கல ஆனா அவர் அனுகிரகத்துக்கு தகுந்த பிராத்திரமாவான்னு நீ இருக்க வேண்டாமா வேற ஒன்னே எதிர்பார்க்கல அந்த அனுகிரகத்தை வாங்கிக்கிற பாத்திரமாவான்னு நாம இருக்கணும் நமக்கு அதுக்கு மேல ஒன்னு சிறந்த தொண்ணுத்தட்டு அது இது பணம் கட்டுறது இதெல்லாம் ஒன்னு இருக்க வேண்டாம் ஆனா கெட்டதான் இல்லாத இருக்கணும் இல்லையோ அத போல நீ முயற்சி எடுத்து பகவான் அடைய முடியாது அவர் அனுகிரகத்தாலதான் கிடைக்கும் ஆனால் என்னன்னாருக்கு அவர் அனுகிரகம் கிடைக்காதுன்னு சொல்றாரு இப்போ இவனுக்கு கிடைக்காது இவனுக்கு கிடைக்காது இவனுக்கு கிடைக்காது யாரு கிடைக்காது நாவிரதா துஷ்சரித்தாத் யாரு தீய நடத்தையில் இருந்து விலகாம இருக்கானோ அவனுக்கு கிடைக்காது நமக்கு உடனே தோணும் தீய நடத்தையில இருந்து விலகாதவனுக்கு கிடைக்காதுனால் ஒருவேளை அவனுக்கு கொடுக்கற அளவுக்கு பகவான் சக்தி இல்லையோ அவன் ரொம்ப தாழ்ந்தவர் அது அவருக்கு கொடுக்கற அளவுக்கு இவர்கிட்ட சக்தி இல்ல போல் இருக்கு சக்தி இல்லை இல்ல பிடித்தம் இல்லை அதனால் கொடுக்கவில்லை சக்தி யாருக்கு கொடுக்கறதுக்கு அவர்கிட்ட இருக்கு

அடி எனக்கு பிடிக்கிற பழக்கம் இருக்கு அடி எனக்கு போத மருந்துகள் சாப்பிட்ற பழக்கம் இருக்கு அடி எனக்கு ஒய் சொல்ற பழக்கம் இருக்கு அடி எனக்கு திருடுற பழக்கம் இருக்கு ஏதோ காம சுகத்துக்கு ஆசைப்படுற பழக்கம் இருக்கு இதெல்லாம் இருக்கு ஆனா கூடவே பகவான் அடையணுங்கிற ரொம்ப ஆசையும் இருக்கு இத போல இருந்தா நீங்க என்னப்ப முடிவு சொல்லி விழுப்போம் இப்ப அங்கதான் இருக்காரு யம தர்மராஜன் ஏன்னா அவர் முடிவு சொல்லி ஆகணும் சில கெட்ட பழக்கம் இருக்கு அதுக்குன்னுட்டு அவருக்கு பக்தி இல்லையன்னு சொல்ல முடியுமா சுவாமி பக்தர் தான் என்ன பண்றது இந்த சாம்சாரிகமா இந்த கெட்ட பழத்துக்கு அடிமை ஆயிட்டார் அவரும் வெளியில வரணும்னு பாக்கிறார் ஆனா எப்படின்னு வா இதுல ரெண்டா பிரிச்சு நடுங்க அவர் ஏனோ தீய பழக்கத்துக்கு அடிமை ஆயிட்டார் இருந்து வெளியில ஆனா அந்த வரணும் இது கூட ஒத்துக்கலாம் ஆனா எத்தனை பேர் வெளியில வரணும்னு பாக்குறானு முதல்ல கணக்கு எடுத்துங்க நான் தீமைக்குள்ள இருக்கேன் இது இல்ல பகவானுக்கு பிடித்தமானது இதுல இருந்து நான் வெளியில வரணும் அப்படிங்கறதையான முதல்ல ஒத்துப்பாளா இல்ல நான் அந்த பழக்கத்துக்கு ஆட்பட்டிருக்கேங்கிறதையே மறைச்சுண்டு ஆனந்தமா அனுபவிச்சிருக்காளா இந்த வித்தியாசம் பார்ப்போம் அத அவ மறைச்சு விட்டான்னு வச்சுங்க அப்ப உண்மை பேசலேன்னு அர்த்தம் உண்மையே பேசலைன்னா பக்தனே இல்லையு அர்த்தம் கடைசி பட்சம் அதுவான இருக்கணும் முதல்ல பண்ண தப்ப அவன் ஏத்துக்கணும் ஆமா இந்த பழக்கம் இருக்கு ஏனோ இந்த பழக்கம் அடி எனக்கு போ பக்தி மார்க்கம் புரிஞ்சு போச்சு அந்த பழக்கம் தப்புன்னு தெரியறது நீ கொஞ்சம் உதவி பண்ணிடலாம் அதுலேருந்து வெளியில வந்துடுறேனே அப்படின்னு சொன்னா ஏற்றுக்கொள்ளத்தக்கவன் பெருமாள் கொடுத்துருவாரு மறுக்கவே மாட்டார் ஆனா அப்படிங்கிற எண்ணமும் இல்லாமல் என்ன இப்போ பக்தனா இருந்தா இந்த பழக்கம் இருக்க அவர் கொடுக்க வர்றதே இல்லை இது பல பேர் இத போல நிலையில தான் இருக்கா இப்போ நமக்கு இந்த தப்பான பழக்கம் இருக்கு ஆனா அதை ஒத்துக்கொள்ளாமல் மறைச்சிருந்து நாம் பரமபக்தன் நான் பரமபக்தன் பாகவதன் ஜீவ இட்டம்னு ஜீவீட்டம் சொல்லிந்தோம்னால் அவருக்கு ஏற்கவே இருக்காது துளியும் திரும்பியே பார்க்க மாட்டார் கொடுக்கவே மாட்டார் அதைத்தான் இங்க சொல்றார் நாவிரதோ துஷ்சரிதாத் தீய நடத்திலே இருந்து யாரெல்லாம் என்னும் விலகலையோ அவனுக்கு கிடைக்கவே கிடைக்காது நான் யாருக்கு இல்லையோ அடக்கவில்லையோ அவனுக்கு கிடைக்காது நான் அசமாஹிதா மனசு அடையலையோ அவனுக்கு கிடைக்காது பிரஜானே நம் அப்புனியாது பிரஜானத்தாலே துவமேவ உபாயபூதோ மேபவ என்கிற பிரபத்தி சரணாகதியாலேயே பெறுகிறான் தன் அவன் பெறுவதில்லை அவன் அனுகிரகத்தாலே பெறுகிறான் என்னவர் அடுத்த மந்திரத்தில் ரொம்ப ஆச்சரியமா சொல்றார் எஸ் பிரம்மச்சத்ரஞ்ச உபே பவத ஓதனா மிருத்யுஹூ எஸ் உபசேச்சனம் க இத்தா வேத எத்திர சக அந்த பிரம்மத்தை பத்தி நீ கேட்டாய் அணுமாத்திரமான ஜீவாத்மா அந்த பிரம்மத்தை அடைவது எப்படிங்கிறத சொல்லிட்டு இருக்கேன் உம் முயற்சியால கிடைக்காது அவர் முயற்சியால தான் கிடைக்கும் பித்தனாய் நாம தெரிஞ்சது என்ன பிரம்மத்தை தெரிஞ்சுக்கணும் ஆத்மா சூக்மம்னு தெரிஞ்சுக்கணும் தேகத்தை காட்டிலும் ஆத்மா வேறேன்னு தெரிஞ்சுக்கணும் படற துன்பம் எல்லாம் வெறும் கர்மாதீனம் அனித்தியம் கர்மங்கள் தொலைஞ்சு படுத்தினா துன்பங்களை இருக்காதுன்னு தெரிஞ்சுக்கணும் இந்த ஆத்மா அடைய வேண்டியது பரமாத்மாவேன்னு புரிஞ்சுக்கணும் அதுவும் நம்ம முயற்சியால் இல்லை அவனுடைய அருளாலேன்னு தெரிஞ்சுக்கணும் அந்த அருளை பெறுவதற்கு வேற ஒண்ணும் தேவையில்லை தீயவனாக இல்லாமல் இருந்தால் போதும் சத்பாத்திரமா இருந்தா தானே பெருமாள் அனுகுறை சொல்றார் அந்த சத்பாத்திரம் எதுனால் அவர் ஆசப்பட்டபடி வாழ்கள் பகவான் எப்படி ஆசைப்பட்டிருக்காரோ அதன்படிக்கு படிக்கு நித்திய அனுசந்தான நித்திய அனுஷ்டான யாரையும் ஹிம்சிக்காம இருக்கிறது மனத்தாலோ மொழியாலோ மெய்யாலோ ஹிம்சிக்காம இருக்கிறது அப்பப்ப உபவாசம் தானம் தர்மம் மந்த மனத்தை அடத்துதல் இந்திரியங்களை அடக்குதல் இதுல கொஞ்சம் கொஞ்சம் நாளாவது நம்ம பழக்கப்படணும் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் நம்மால முடியும் நானும் பாக்கணும் ஆதி ஜடபரதர்லாம் கேள்விப்பட்டிருக்கோம் அவருக்கு முன்னாடி ரிஷப தேவர் இருந்தார் பிரம்மா சுவயம்பூவ மனுவை படைச்சார் சுவாய்பவ மனுக்கு ரெண்டு பிள்ளைகள் இப்படி ஒருத்தர் அப்படி ஒருத்தர் சுவாய்பவ மனுவுக்கு பிரியவிரத்தன் உத்தானபாதன் ரெண்டு பேர் அந்த பிரியவிரத்தனுடைய வம்சத்துல தான் ஆக்னித்ரன் ரிஷபதேவன் எல்லாம் பிறக்கிறான் அவர் வேணும்னு பழக்க படிக்கணும் யோகம் வரணுங்கிறதுக்காக ஆனு வாய திறந்துட்டே இருப்பான் வலிக்கு முல்லயோ அந்த வலிய தாங்கரமா பாப்போம் அது வெறுமை திறந்துட்டு தான் மூடிடுவோம் மொழியோ இவ்வளவு ஒரு பந்து மாதிரி இருக்கிற கல்லு கட்டி எடுத்து வாய்க்குள்ள வச்சுட்டே திறந்துட்டு போறான் அப்படின்னு அந்த வலி தெரியறதோ இல்லையோ நம்மால முடியறதா தியாகம் பண்றோமா அதுக்கு தயாராயிட்டமா இத போல கஷ்டப்படுத்திக்கணும் பெருமாள் சொல்லவே இல்ல இது எப்பவோ கிருத்தயுகத்துல சொல்லப்பட்டது ஆனா இப்பவர் எதிர்பார்க்கிறது நான் எதத தர்மம்னு சொல்லியிருக்கேனோ அதெல்லாத்தையும் பண்ணணும் எதத அதர்மம்னு சொல்லியிருக்கேனோ அதுல இருந்து விலகணும் இப்படி இருக்கிறவன் தான் பாத்திரன் அந்த சத்பாத்திரத்துல கண்டிப்பா நாம பிக்ஷையிடுவோம் இருக்கார் அந்த பிரம்மத்தை பத்தி நச்சிக்கேதா சுலபம் இல்லையே எஸ் சக்ஷத்ரஞ்ச

அது அரிசி சோறு சோறு உண்ணுகிறா போல பிரம்ம சாப்பிட்டுறது கடைசியா சம்ஹார தசை வருது பாருங்க அப்போ எல்லா வர்க்கத்தையும் எடுத்து 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 வாயில போட்டு மொத்தத்தையும் சாப்பிட்டு வயத்துக்குள்ள வைத்து ரக்ஷித்து பிரளயம் முடிஞ்ச அப்புறம் தானே உமிழ்கிறார் முதல்ல உள்ள உள்ள விழுங்கி விடுறார் அதுக்கப்புறம் மொத்தத்தையும் உமிழ்கிறார் சோறு சாப்பிடுறா போலே நம்ம குழம்பு பிரசாதம் இருந்ததுன்னு உருட்டி உருட்டி வாயில போண்டோம் சாற்றுமது பிரசாதம் உருட்டி வாயில போட்டுட்டோம் மோர் பிரசாதம் வாயில போண்டா போல பிரம்மம் எல்லாத்தையும் வாயில போடுறது தான் எஸ்ஸ பிரம்மச்ச க்ஷத்ரஞ்ச உபயபவத்தை அப்ப இந்த பிள்ளை பார்த்திருந்தான் நீர் எங்க இருப்பீர்னாம் இது எல்லாத்தையும் சாப்பிட்டுடுங்கறீரே தேவரீர் என்னையும் சாப்பிட்டு அப்ப நீர் தானே எல்லாரையும் அழிக்கிறதா கேள்விப்பட்டிருக்கேன் என்னை வச்சிருந்து மொத்த பேரையும் அழிச்சு வாயில போட்டுனுட்டு எழுந்து போலச்சே என்னையும் வாயில போட்டுனுட்டு வருட்டார் அது எதைப் போலேன்னால் மிருத்துஹு எஸ்ஸ உபசேசனம் மிருத்து தேவதையான நான் உபசேசனமா இருக்கேன் உபசேசனம்னா என்ன அதுக்கு ஒரு ஒரு திருஷ்டாந்தம் சொல்லியிருக்க உபசய சனம்ங்கிறதுக்கு விளக்கம் சொல்றேன் அந்த விளக்கத்திலேருந்து உங்களுக்கு சட்டனும் புரிய போறது இல்லை அப்புறம் அது என்னன்னு சொல்றேன் எது ஒன்று மற்ற எல்லாவற்றையும் சாப்பிடுவதற்கு பயன்படுமோ கடைசியில் தானும் சாப்பிடப்படுமோ அது உபசேசனம் எது ஒன்று எல்லாத்தையும் சாப்பிடறதுக்கு உபயோகப்படணும் அதையும் கடைசியில் சாப்பிடணும் தென்னாய் தெரிஞ்சிருக்குமே ஊறுகாய் அதை தொட்டுண்டு தொட்டுண்டு மொத்தத்தையும் சாப்பிடுவோம் எழுந்து போச்சா அதையும் எடுத்து வாயில போட்டு போடுவோம் கிடாரங்கா ஊர்கா எலுமிச்சங்கா ஊர்கா அது அர்த்தங்கா ஊருகா தொட்டுண்டு மோரிஞ்சா கலசாதம் உள்ள போயிண்டே இருக்கும் அவ்வளவா குழஞ்சாத்துக்கே ஊருகா தொட்டுப்பா குழஞ்சாத்துக்கு மிளகா புழிஞ்சுக்கிறவாள்லாம் இருக்கா நல்ல வெத்த குழம்பு பண்ணி பெரிய சகப்பு மிளகா போட்டு பிழிஞ்சிண்டா என்னமா உள்ள போறது தெரியுமா சாமி மோரிஞ்சாத்துக்கு இல்ல அதை போலதான் இந்த மிருத்ய தேவதையை வச்சிருந்து மிருத்யுவ ஊருகா ஆட்டம் கொண்டு எல்லாத்தையும் பிரம்மம் சாப்பிட்டு வரோம் சாப்பிட்டுட்டு முடிக்க போற சமயத்துக்கு மிருத்து எடுத்து வாயில போட்டுருவோம் அதான் ஊர்காய போல நான் ஊர்காதான் பிள்ளாயங்கிறா உபசேசனம் இப்படிப்பட்ட பிரம்மத்தே என்னமோ சின்ன பிள்ளை நீ கேட்டு யா ஒண்ணும் தெரியாதவன் நான் சொல்லி இது நம்ம வாக்குக்கு உட்பட்டதா அந்த பிரம்மத்துக்கு எவ்வளவு எளிமையும் கருணை இருந்தா நீ கேட்டு நான் சொல்லும்படி தன் அமைச்சின் இருக்கும் பார் அந்த பெருமை திரு என்னையே ஊருகாயாட்டம் சாப்பிட போறது ஒன்னையே சாப்பிட போறது எல்லாரையும் சாப்பிட போறது ஆனா கடைசியில் இப்படி பண்ற பிரம்மத்தை தான் எந்த ஒரு சின்ன பக்தனுக்கு கூட அடிவனார்பே அவன் யார் ஒருத்தான் அவனை தெரிந்து கொள்ள போகிறான் என்று சொல்லிட்டு மூணாவது வல்லி ரொம்ப சுருக்கமான வல்லி ருதம் பிபந்தௌ சுகிருத்தோகே குஹாம் பிரவிஷ்டௌ பரமே பரா பிரம்மவிதோ வதந்தி பஞ்சாக்கோயோச்ச திருநாச்சிகேதா திருநாச்சிகேதா நேத்தை பார்த்துட்டோம் மூன்று வித நாச்சிகேத அக்னி அந்த அக்னி சயனம் பண்ணவன் ரொம்ப பெரியவன் அதன் மூலம் மோக்ஷம் மோனோன்னு அக்னிச்சயனத்தை பத்தி நேத்தி பார்த்தம்லியோ சொல்றார் ருதம் பிபந்தௌ ருதம் ந சத்யம் சத்யம் சான்ருதம் சத்யம் அபவத் எதிதன் கிஞ்சான் உபனிஷத்து சொல்றதுலியோ சத்யம் அன்ருதம் ந பொய் சத்யம் மெய் உண்மை அந்த சத்யம் ருதம் பிபந்தௌ இது பரமாத்மா இது ஜீவாத்மா ரெண்டு பேரும் ஒரே இடத்துக்குள்ள இருக்கா இந்த ஹிருதய குகைக்குள்ள ரெண்டு பேர் இருக்கா ரித்தம் பிபந்தவ் ரெண்டு பேரும் பலத்தை அனுபவிக்கிறார் எதன் பலத்தை கர்ம பலத்தை ஜீவாத்மாவும் பலத்தை பரமாத்மாவும் அனுபவிக்கிறார்கள் பரமாத்மா சங்கல்பம் அணுகிறார் இன்னன்னார் முமுக்ஷுவா போறார் இன்னன்னார் நல்லவனா போறான் ஜெகத்தை இப்பப்படி சிட்டிக்க போறேன் இன்னென்ன ஆழ்வார் ஆச்சாரியர்களை படைக்க போறேன் இப்பப்படி பாண்டவர்களுக்கு உதவ போறேன் சங்கல்பிக்கிறார் இல்லையோ அந்த சங்கல்பத்தின் பலத்தை பகவான் அனுபவிக்கிறார் நாமெல்லாம் கர்மத்துக்கு வசப்பட்டவா கர்மத்தின் பலத்தை நாம் அனுபவிக்கிறோம் ஆக மொத்தத்தில் ரெண்டு பேரும் பலத்தை அனுபவிக்கிறோம் இல்லையோ பலத்தை அவர் கர்ம பலத்தை நாம் அதான் ரித்தம் பிபந்தௌ சுகிருத்த லோகே குஹாம் பிரவிஷ்டௌ குகைக்குள்ள ரெண்டு பேரும் இருக்கா இந்த கிருத தான் ரெண்டு பேரும் இருக்கா இந்திரியங்களை ஜெயித்து பிரம்மத்தையே அறிவதற்குண்டான வழியை சொல்றார் மூணாவது வள்ளியில இப்போ எப்படி ஜெயிக்கணும் அந்த பிரம்மத்தை என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னால் இந்திரிய ஜெயம் வேணும்னால் இதை புரிஞ்சுக்கும் நம்ம ஹிருதய குகைக்குள்ள ரெண்டு பேர் இருக்கா ரெண்டு பேர் இருக்காங்கிறதுக்காக ரெண்டு பேரும் ஒண்ணு இல்லை சிறைச்சாலைக்குள்ள ஒருத்தர் இருக்கார் தண்டனை அனுபவிக்கிற கைதியும் இருப்பார் ஒழுங்கா தண்டனை அனுபவிக்கிறானு பார்க்க வந்த காவல் அதிகாரியும் இருப்பார் ரெண்டு பேரும் கம்பிக்குள்ள இருக்க ரெண்டு பேரும் தண்டனை கைதின்னு சொல்ல முடியுமா ஒருத்தர் மேற்பார்வை பார்க்க வந்தார் ஒருத்தர் உள்ள சிக்கின்றிருக்கார் அத போல இந்த ஹிருதய குகை நம்ம ஹிருதய குகைங்கிற சிறைக்குள்ளே தண்டனை அனுபவிக்கிற ஆத்மாவும் இருக்கான் அவன் ஒழுங்கா பண்றானான்னு பார்க்க வந்த பரமாத்மாவும் இருக்கார் அதுக்குன்னு ரெண்டு பேரையும் குஹாம் பிபந்திர பரமே பரார்த்திய இவன் கர்மத்துக்கு வசப்பட்டவன் அவன் கர்மத்துக்கு வசப்படாதவன் சாயா தப்பா ஒன்னு ஆத்தப்பம் ஒன்னு வெயில் ஒன்னு நிழல் எதை சொல்றாருனால் இது வெயில் இது நிழல் ஒருத்தன் அனைத்தும் அறிந்தவர் சர்வஜன் இன்னொருத்தர் அல்பக்யன் ஒண்ணுமே தெரியல கொஞ்சம் தெரிஞ்சு வச்சு நான் தான் எல்லாம் ஜீவன் அனைத்தையும் தெரிஞ்சு ஒண்ணும் பேசாதவர் பரமாத்மா அதத்தான் பிரம்மவித்துக்கள் பேசுறா ஒண்ணு திருநாச்சிகேதானி மூலம் அடையலாம் இல்ல பஞ்சாக்னி வித்யா அனுஷ்டன் அடையலாம் இப்படித்தான் சாஸ்திரம் அவனை சொல்லிருக்கு இதுல என்ன ஆச்சரியம் தெரியுமா நச்சிகேதாசே ரொம்ப பக்கத்துல இருக்கார் பரமாத்மா ஒரே குகை பக்கத்து பக்கத்து வீட்டுல குடுத்தன இருக்கா அங்க இருந்துட்டே அந்த பரமாத்மாவை இந்த ஜீவன் தெரிஞ்சிக்கல அதான் ஆச்சரியங்கிறார் எவ்வளவு பெருசு ஹிருதயம் இருக்க போறது இவ்வளவுதான் இவ்வளவு இருக்கிறதுக்குள்ள இங்க ஓட்டின் இருக்கார் ஒரு மூலையில ஜீவாத்மா பக்கத்துல பரமாத்மா சரி சனிச்சு இருக்கார் அதனாலதான் புரிஷே தேதி புருஷாக இந்த புறம் பட்டணத்துல அவர் படுத்துட்டு இருக்கார் இந்த ஜீவனுடைய ஹிருதய கமலம்ங்கிற பட்டணத்துல படுத்துட்டு இருக்கார் இங்க ஒருத்தர் இருக்கார் இங்க ஒருத்தர் இருக்கார் பக்கத்துல பக்கத்துல இருந்தவர் தெரிஞ்சுக்கவே இல்லையா இந்த ஜீவன் அந்த பரமாத்மாவை தெரிஞ்சுக்கிறது எங்கேயோ வைகுந்தம் போக வேண்டாம் அங்கேயே இருக்கார் பக்கத்திலே இருந்து தெரிஞ்சுக்காது இருக்கானோ இல்லையோ இதுதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு மேலும் சொல்லுகிறேன் அபயம் திதீர் பாரம் நாச்சிக்கேத்தகம் சகேமஹி நமக்கு அந்த சக்தி கிடைக்கட்டும் ஏதோ ஒரு ஜீவாத்மா பக்கத்தில் இருக்கிற பரமாத்மாவை தெரிஞ்சுக்காம பொழுது போகிட்டாரே அப்படி இல்லாமல் அந்த பரமாத்மாவை தெரிந்து கொள்ளும் பாக்யம் சக்தி நமக்கு ஏற்படட்டும் என்ன இப்ப யமதர்மராஜன் நச்சிகேதாவோட சேர்த்து பிரார்த்தனை வச்சுட்டார் உனக்கு சொல்றேன்னு நான் வந்திருக்கேன் என்கிட்ட கேட்கிறேன் நீ வந்திருக்கே முதல்ல எனக்கு புரியட்டும் உனக்கு சொல்றதுக்கு இப்ப சொல்ல வந்தவரும் கேட்க வந்தவாளும் முதல்ல பிரார்த்திக்கணும் பாகவத உபன்யாசம் நடக்கிறதுன்னு வச்சுங்களேன் சப்தாகம் ஆரம்பிச்சிருக்கா ஆரம்பிச்சுக்க சேவை பெருமாள் பிரார்த்திக்கணும் தேவரீர் தான் கதாதரனா எழுந்துருள் நீர்தான் நீர் கிரிதாரி சொல்றவனுக்கும் புரியணும் கேட்கிறவாளுக்கும் புரியணும் ரெண்டு பேரையும் சேர்த்து சம்சார கடல்ல இருந்து நீர்தான் தூக்கி விடணும் என்ன சொல்ல வந்தவர் தனக்கு எல்லாம் புரிஞ்சு போச்சுன்னு முதல்ல உட்கார வந்துடா அவருக்கும் புரியாது கேக்கிறவாளுக்கும் புரியாது ஆனால் அப்படி இல்லாமல் ரெண்டு பேரும் சேர்த்தே பிரார்த்திக்கணும் பிரார்த்திக்கிறார் இப்போ பிள்ளை உன்னோட சேர்ந்து எனக்கும் புரியட்டும் என்னோட சேர்ந்து உனக்கும் புரியட்டும் அது சக்தி நமக்கு ஏற்படட்டும் என்ன ரெண்டு பேரும் சேர்ந்து தேடப்போறோம் ஆத்மானகம் ரத்தினம் விருத்தி சரீர வித்தி சரீரகம் ரத்தமேவத்து புத்தின் சாரதிம் வித்தி மன பிரகிரமேவச்ச இதுல இருந்து ஒரே அர்த்தம் தான் இப்போ நாம அடுத்து பார்க்க போற பத்து பன்னெண்டு மந்திரங்களை சுலபமா தெரியும் அவர் சொல்றது ஒரு தேர் அந்த தேரில் ரெண்டு பேர் இருக்கார் அந்த தேரோட்டி ஒருத்தர் இருக்கார் தேருக்கு முதலாளி ஒருத்தர் இருக்கார் தேர் எதையோ நோக்கி போறது அந்த தேரை ஓட்டுறதுக்கு குதிரைகள்லாம் இருக்கு அது தரிகட்டு ஓடாத இருக்கிறதுக்கு கடிவாளம் இருக்கு இவ்வளவுதான் புரிஞ்சு கொடுத்தார் பிள்ளை பார்த்தா இது எதுக்கு இப்ப எங்கிட்ட மெனக்கிட்ட சொல்றீர் ஏதோ நான் பிரம்மத்தை பத்தி தேட வந்தா நீ தேர் கதை சொல்றீரே எது அந்த தேர் யாரு சாரதி அப்படியே எனக்கு தெரிஞ்சதெல்லாம் அர்ஜுனனுக்கு கண்ணன் தேர் ஓட்டினார் பாரசாதி பெருமாள் இருக்கார் இது வேணா நம்ம பார்த்திருக்கோம் பார்த்தந்தன் முன் நின்றானே சித்தவணியால் முடிசுறந்தானே திருவல்லிக்கேணி கண்டேனே திருமங்கையாழ்வார் பாசர் அந்த தேரோட்டியை தான் எல்லாருக்கும் தெரியும் ஆனா இவர் ஏதோ ஒரு தேர் சொல்றாரு இப்ப ஒரு தேர் அதுதான் நம்ம சரீரம் கொஞ்சம் நன்னா நீங்க கற்பனை திறனை இப்ப தட்டி விடணும் கதை எதிர்பார்தான் கற்பனை குதிரையை தட்டி விட்டார் ஓடுறதுன்னு எழுதுவார் பாருங்க அதை போல இப்ப நன்னா கற்பனை பண்ணிக்கணும் ஒரு தேர் நம்ம சரீரம் தான் தேர் அந்த தேர்ல ரெண்டு பேர் இருக்கா தேருக்கு முதலாளி ஒருத்தர் தேரோட்டி ஒத்தர் இங்கேயும் அந்த ரெண்டு பேர் ஆகுது தெரியுமா தேருக்கு முதலாளி தான் ஜீவாத்மா ஆத்மா தான் தேருக்கு முதலாளி அதுக்கு தேரோட்டி வேணுமே புத்தி சாரதி இந்த ஜீவனுடைய புத்தி உறுதி ஞானம் இருக்கு பாருங்க அதான் தேரோட்டி அதுக்கு குதிரைகள்லாம் வேணுமோ இல்லையா தேரை இழுத்துன்னு போறதுக்கு இந்திரியங்கள் தான் குதிரைகள் இந்திரியம் கண்ணு காது மூக்கு நாக்கு தொக்கு இதெல்லாம் குதிரை அந்த குதிரை இழுத்தாதான் தேரோடும் ஆனா குதிரை தரிகட்டு ஓடித்து தேர் கொடைச்சாஞ்சிரும் அப்ப அந்த குதிரை ஒழுங்கா ஓடணும் குதிரை இழுத்து பிடிக்கிறது கடிவாளம் அனுப்ப மனசுதான் கடிவாளம் மனம்ங்கிற கடிவாளத்தால் இந்திரியங்களை குதிரைகளை அடக்கணும் அடக்க வேண்டிய சாரதி புத்தி அப்ப புத்திங்கிற சாரதி மனசுங்கிற கடிவாளத்தாலே இந்திரியங்கள்ங்கிற குதிரை இழுத்து பிடிச்சு தேரை ஒழுங்கா ஓட்டணும் இந்திரியங்கிற குதிரை ஒழுங்கா ஓடினா தேர் போக வேண்டிய போகும் இந்திரியங்கிற குதிரை தறிகட்டு போனா சாஞ்சி போடும் அப்ப குதிரையே இல்ல தேரே ஓடாதுன்னு அர்த்தம் கண்டிப்பா இந்திரியங்கள் வேணும் குதிரை வேணும் ஆனா அந்த குதிரை ஒழுங்கா ஓடி ஆகணும் சாப்பிட்டாலே உடம்பு பருத்து போகுது சுவாமி அதுக்கப்புறம் இங்க ஓட வேண்டியிருக்கு அங்க ஓட வேண்டியிருக்கு சொக்காயே மாத்த வேண்டியிருக்கு ஆனால அதெல்லாம் வேண்டாம் பேசாத பட்டினி கிடந்துடும் அது எப்படி முடியும் பட்டினி கடந்தாலும் உடம்பே போயிடுமே எந்த காரியமே பார்க்க முடியாது இல்லையோ இந்த கண்ணு இருந்தா தான் சுவாமி கண்ட பேரை பாக்கிறது பேசாத மூடி ஒட்டு போட்டுருண்ணா அது பண்ண முடியாது அப்ப கண்ணனையும் பார்க்க முடியாது இல்லையோ கண்ணு இருந்தா கண்ட பேரை பாக்கிறதுனா கண்ணனை பார்க்க முடியாது மூக்கு இருந்தா கண்டதை ஆசைப்படுறதுன்னா துளசியே முகர்ந்து பார்க்க முடியாது கை இருந்தா தானே சுவாமி எதையான கண்டதை தொடரது பேசாத கைய கட்டி நோடுனா பூவே தொடுக்க முடியாது எதுவுமே இந்திரியங்கள் எல்லாம் இல்லாத ஆக்கிடவே முடியாது அதை நல்வழிப்படுத்துறதுக்கு தான் முடியும் நம்ம கண்ணு காது மூக்க மூடிக்கோன்னு சொல்லவே சொல்லவில்லை அதை சரியான இடத்துல தர சரியான இடத்துல மூடிக்கும் அதே தான் சொல்றார் தேர் ஓடியாகணும் குதிரைகள் இருந்தா தான் தேர் ஓடும் அந்த தேர் ஓடினா தான் போய் சேர வேண்டிய இடத்துக்கு போவோம் அப்ப குதிரைகளை அடக்கிறது கடிவாளம் கடிவாளத்தை பிடிச்சிருக்கிற புத்தி தான் சாரதி அந்த புத்தி தான் இப்ப தேர் அதனுடைய கட்டில் இருக்கு தேருக்கு முதலாளி ஆத்மா சாரதி ஒழுங்கா தேரை ஓட்டின்னு போனோம் போனா எங்கேயோ போய் சேரணுமோ இல்லையா தேர் அதுதான் பரமாத்மாங்கிறார் பரமாத்மா போய் சேரணும் தேரு சரீரம் இந்த சரீரத்திலேயே அங்க போன உடனே தேர்லேருந்து இறங்குவோம் வீட்டுக்குள்ள போடுவோம் அதுக்கப்புறம் தேர உள்ள கூட்டின்னு போமா தேர் வாசல தான் இருக்கும் குதிரைகள் அழைச்சின்னு போவோமா மாட்டோம் ஆறான சாரத்திய உள்ள கூட்டின்னு போவாளா மாட்டா அத போல பகவான் அடைஞ்சு விட்டோம்னா இது எல்லாத்தையுமே விட்டுடுவோம் சரீரத்தையும் விட்டுடுவோம் எத்தையும் விட்டுடுவோம் இந்திரியங்கள்லாம் தேவையில்லை அங்க போனப்புறம் ஆத்மா அனைத்துமா அவரையே அனுபவிக்க போறாரோ இல்லையோ அதை உருவகப்படுத்தி தான் இப்போ எமென்னு சொல்றார் ஆத்மானகம் ரதினம் ரதி ரதி சாரதி சாரதினா தேரோட்டி ரதினா தேருக்கு முதலாளி ஆத்மா தான் தேருக்கு உடையவன் வித்தி சரீரகம் ரதமே வதூத் சரீரத்தையே ரதமா எடுத்துக்கோ புத்தின்து சாரதிம் புத்தியை சாரதியா வச்சுக்கோ இதை பத்தி கூரத்தாழ்வானே சாதித்தார் என்னுடைய இந்திரியங்கள்லாம் இருக்கே அதுக்கு ஒழுங்கா தேர இழுத்துன்னு போகும்னு நினைச்சேன் ஆனால் அபதேஷு நீதா இந்திரியாணி ஹயாணி இந்திரியங்கள்ங்கிற குதிரைகள் அபத்தேஷு நீதா போகக்கூடாத கூடாத மார்க்கத்துல கண்டபடி தரிகட்டு ஓடும் இந்த வண்டி திடீர்னு தரிகட்டு கொடை கொடைசாயிரு பாருங்க அத போலத்தான் இந்திரியங்கள் இழுக்கும் சாரதி மன பிரகிரமே வச்ச மனசுங்கிறத கடிவாளம் அப்ப யாராருக்கு எதை அடங்கினது எல்லாத்துக்கும் தலைவர் ஆத்மா அந்த ஆத்மாவுக்கு அடங்கினவர் தான் புத்தி அவர் தான் சாரதி அந்த புத்தி கடங்கினதுதான் கடிவாளம் அதான் மனசு கடிவாளத்துக்கு அடங்கினதான் இந்திரியம் அதுதான் குதிரை இப்படிதான் நம்ம புரிஞ்சுக்கணும் இப்போ இந்திரியங்கள் இந்திரியங்கள் அடக்கிறது மனசு மனசு அடக்கிறது புத்தி புத்தி அடக்கிறது ஆத்மா ஆனா நாம என்ன தப்பா அது மனசு விருப்பப்படுறதுன்னோ ஒண்ணும் படாது நான் விருப்பப்பட்டாதான் மனசு விருப்பப்படும் என் கண்ணு பாக்கணும்னு ஆசைப்படுறதுன்னா அது புத்தி அதுக்கு புத்தி கிடையாது ஆத்மாவுக்கு தான் புத்தி ஆத்மாவுக்கு தான் மனசு எப்படி கண் கொண்டு பாக்கிறோமோ மனசை கொண்டு சிந்திக்க போறோம் புத்தியை கொண்டு முடிவெடுக்க போறோம் அதனால அதுகள் தலையில பட்டம் கட்டுறது தப்பு நான் எடுத்த தப்பான முடிவைத்தான் அது சிந்திக்கிறது ஏன்னா அதற்குன்னு தனித்து ஞானமே கிடையாது ஏதும் இல்லை சைத்தன்யமே இல்லை ஆத்மாவுக்கு தான் சைத்தன்யம் அடுத்து சொல்றார் இந்திரியாணி ஹயானாகு விஷயாகும் கோச்சரானு ஆத்மேந்திரிய மனோயுக்தம் போக்தே தியாகுரு மனிஷினாக எது போக்திரு போக்கிய சம்பந்தம் தெரியுமோ இந்திரியங்கள் தேகம் மனசு இந்த மூணு சேர்ந்த நல்ல அனுபவத்தை கொடுக்கறது பார் அதுதான் போக்யா அதுதான் போக்தா இந்திரியாணி ஹயானி இந்திரியங்கள்லாம் குதிரைகள்னு சொல்றா விஷயம் கோச்சரான்னு அந்த ஓரொரு அனுபவிக்க போறது கண்ணு ரூபத்தை கேட்க போறது காது சப்தத்தை தேடின்னு போறது மூக்கு கந்தத்தை தேடின்னு போறது இந்த அஞ்சும் கேள்விப்பட்டிருப்பில்லையா சப்த ஸ்பரிச ரூப ரச கந்த நம்ம அஞ்சு குதிரை இருக்கு இந்த அஞ்சும் கண்ணு காது மூக்கு நாக்கு தோலு இந்த அஞ்சுக்கும் போறதுக்கு மார்க்கம் ஆனும் இல்லையோ இந்த குதிரைகள் எந்த மார்க்கத்துல போகும்னால் கண்ணு போறது ரூப மார்க்கத்தில் காது போறது சப்த மார்க்கத்தில் தோலு போறது தொக்கு தொடு உணர்ச்சி மார்க்கத்தில் சப்த ஸ்பர்ஷ மார்க்கத்தில் சப்த ரூப ரச நாக்கு போறது ரச மார்க்கத்தில் மூக்கு போறது கந்த மார்க்கத்தில் அது அதுக்கு மார்க்கம் இருக்கே அப்ப அஞ்சு குதிரைகள் கட்டியிருக்கோம் இதுவே முதல் ஆபத்து ரெட்டப்படையில குதிரை இருந்தா தேர் ஒழுங்கா ஓடுமா ஒத்தப்படையில குதிரை இருந்தா தேர் ஒழுங்கா ஓடுமா ரெட்டப்படையில இருந்தா ஒழுங்கா ஓடும் அஞ்சாம் குதிரையா இருந்தா எங்க தெரியாது முதல் ஆபத்து பெருமாள் நம்ம கிட்ட அஞ்சு குதிரை வச்சிருக்காரு இப்போ கண்ணு காது மூக்கு நாக்கு தொக்கு இத கட்டுப்படுத்துறதுக்குள்ளேயே கடிவாளத்தை இழுத்து தான் கட்டுப்படுத்தணும் இந்திரியாணி ஹயானாகு மேல சொல்றார் யஸ்த் அவிஞானவான் பவத்யுக்தேன மனசா சதா தத்வேந்திரியாண்யானி துஷ்டாஸ்வா இவ சாரதே ருத்தன் யஸ்து எந்த ஒரு ஜீவாத்மா விவேக ஞானத்தோட இருக்கார் அதாவது இது விஞ்ஞானம் அது விஜயானம் இது பற்றத்தக்கது இது விடத்தக்கது என்கிற விவேக ஞானம் இருக்கும் விபரீத ஜானத்தை தொலைத்து நல்ல ஜானா இருக்காருன்னா ஒழுங்கான புத்தி ஒழுங்கான தேரோட்டி அப்படி இருக்கிறவனுக்கு குதிரைகள்லாம் அடங்கும் அப்ப போய் சேர வேண்டிய இடத்துக்கு ஒழுங்கா போய் சேருவான் அதுவே அவனுக்கு தெரியலன்னா எங்க கடிவாளத்தை இழுக்கணும் எங்க கடிவாளத்தை விடணும் எங்க பாதையில குண்டும் குழி இருக்கு ஒழுங்கா ஓட்டின்னு போனோம் இது அந்த சாரதிக்கு தெரியணும் இல்லையோ எது தேகம் எது ஆத்மா எது தள்ளத்தக்கது எது கொள்ளத்தக்கதுன்னா இந்த ஆத்மாவுக்கு தெரியணுமே அந்த புத்திக்கு அது வரவே இல்லைன்னு விட்டால் அப்ப குதிரைய தப்பா போய் உழுந்துடும் அப்படிதான் எஸ்து விஜயானவான் பவதி யார் ஒருத்தன் விஜானத்தோட ஞானியா இருக்கானோ யுக்தேன மனசாசதா மனத்தன் அங்கு அடக்கினவனா இருக்கானோ தசேந்திரியாணி வஷ்யானி அவனுடைய இந்திரியங்கள் அவன் வசத்துல இருக்கும் சதஸ்வாய்வ சாரதே அப்பதான் குதிரைய ஒழுங்கா ஓட்ட சாரதி கிடைச்சான் சதா அசுஷி ந ச பதமாப்னோதி சம்சாரம் ச அதிகச்சதி ஒழுங்கான தேரோட்டியா இல்லே அவன் பரமாத்மாவை அடைய மாட்டான் திரும்ப திரும்ப தேர் சுத்தி சுத்தி வரும் சரி அதுவும் இந்த ஊர்ல வந்தோம்னா தேர் ரொம்பவே சுத்தி வரும் அது நாற்பத்தி மூணு நாற்பத்தாறு நாற்பத்தெட்டு வரிசை ஒன்னும் பேரே இல்ல தெருவுக்கெல்லாம் எல்லாம் எண்ணிக்கை தான் வச்சிருக்கா இங்க குறுக்கு போனா அங்க வந்துருது ஒரு குறுக்கு தெருவு விட்டாச்சுன்னா சுத்தின்றே இருக்க வேண்டியதான் அத போல இது ஒண்ணு இந்திரியங்கள்லாம் இப்ப வசத்திலேயே இல்லைன்னா அப்ப தேர் எங்கேயோ போயிட்டு நமக்கு தெரியாது தேடிண்டே இருப்போம் உபன்யாசத்தை நடத்துறவளா இருந்தா கிட்டக்க வந்துட்டீள் வாங்கோ கிட்டக்க வந்துட்டீள் வாங்கோங்கிறா அவ சொல்லு எனக்கு எங்க இருக்குன்னு தெரியலையே எனக்கு எட்டு இது எட்டுல குறுக்கு இருக்கு இருபத்தெட்டு நெடுக்கு இருக்குன்னா எத்தனை போயிட்டே இருக்கிறது இப்போ அது மேலே ஏறி வர்ற இடத்துல இருக்குங்கிறா கீழே போற இடத்துல இருக்குங்கறா ரெண்டு முறையில ஓஹோ இது ஏதோ இதுதான் இந்திரியம் தேருன்னு ஏதோ சொல்லியிருக்காரு அம்மன் அதை பத்தி தான் நம்ம புரிஞ்சுக்கிறோம் போல இருக்குன்னா இந்திரியாணி ஹயாண்யாகுகூ அப்படிப்பட்ட தேரோட்டி கொண்டு போய் சேர்க்கறது இல்லையஸ்து விஜயானவான் பி சதா சுச்சி எப்ப மனத்தை அடைக்கினவனா இருக்கானோ அவன் தான் அந்த பரமாத்மாவை அடைகிறான் விஞ்ஞான சாரதிர் யஸ்து மன பிரகிரவான் நரக சோத்வன பாரமாதி தத் விஷ்ணோ பரமம் பதம் தெழுவ வைகுந்தம்ங்கிறது விஷ்ணு லோகம்னு இங்க இருக்கு என அது தேடிண்டே இருப்போம் எந்த லோகம் வெறும் பிரம்மம் பிரம்மம் தான் போற இடம் எல்லாம் கிடையாது பரமபத பிராப்திங்கிறது புத்தியினுடைய ஒரு நிலைன்னு இப்பவும் பல பேர் நினைச்சிருக்கா கிடையவே கிடையாது அது ஒரு இடம் பரமபதம்ங்கிறது சிறந்த இடம் தத்விஷ்ணோ விஷ்ணோ பரமம் பதம் இவ்வளவு தெளிவா இருக்கு உபனிஷத்து தத் பரமம் பதகம் சதா பசந்தி சூரையா திவீப சக்ஷு வேற உபனிஷத்து இங்கேயும் சொல்றது சோத்வன பாரமாப்னோதி தத்விஷ்ணோ விஷ்ணோ பரமம் பதம் அந்த விஷ்ணுனுடைய பரமமான பதத்தை அடைகிறான் சாரதிர் யஸ்து விஜயானத்தை புத்திய சாரதியா வச்சிருந்து மன பிரகிர மனம் என்னும் கடிவாளத்தை சொடுக்கி பாரமாப்னோதி பரமாத்மாவே அடைகிறான் இந்திரியப்பராஹ்தாக இந்த ஒண்ணு கொண்ணு யார் வலிமையானவாழ் பார்ப்போம் போற மார்க்கம் வலிமையானதா குதிரைகளுக்கு வலிமை அதிகமா கடிவாளம் வலிமையானதா சாரதி புத்தி வலிமையானவரா ஆத்மா வலிமையானவரா இல்ல போய் சேர போற பரமாத்மா வலிமையானவரா இதுக்குள்ள யாருக்கு வலிமேன்னு தெரிஞ்சதானே அடக்கிறது யாருன்னு புரியும் புலன்களை விட அதால அனுபவிக்கப்படுற சப்தஸ்பரிச ரூபரச கந்தங்கள் இருக்கே ரொம்ப வலிமை நம்ம கண்ணுக்கு சக்தி ஜாஸ்தியா ரூபத்துக்கு சக்தி ஜாஸ்தியா சொல்லுங்க கண்ணா ரூபமானால் கண்ணுக்கு சக்தி ஜாஸ்தியா இருந்தா பார்க்க கூடாதது வந்தா நன்னா மூட தெரியணும் அது படவே கூடாது அப்படி இருக்கா நம்ம நாக்குக்கு வலிமை ஜாஸ்தியா இருந்தா இது ஒண்ணும் உடம்புக்கு அவ்வளவு நல்லது இல்ல கொஞ்சம் ருச்சியா இருக்கும் நாக்குல ஜலம் ஊறது வாஸ்தவம் ஆனா அது உடம்புக்கு நல்லது இல்ல வேண்டாம் அப்படிங்கிற முடிவு எடுக்கிறோம்னா நாக்குக்கு தான் சக்தி அதிகம் அர்த்தம் இதெல்லாம் இல்லவே இல்லையே அதனாலதான் சொல்லிட்டா இருப்போம் நாக்கை விட தான் சக்தி அதிகம் கண்ணை விட ரூபத்துக்கு தான் சக்தி அதிகம் விட சப்தத்துக்கு தான் சக்தி அதிகம் இந்திரியங்களை காட்டிலும் அந்தந்த விஷயங்களுக்கு தான் சக்தி அதிகம் இழுக்க முடியறதோ இல்லையா அதால இப்ப நமக்கு சக்தி அதிகமா இருந்தா இன்னார பாக்க கூடாதுன்னா பார்க்க கூடாதுன்னு கண்ணை பொத்திட்டு இருப்பேன் இன்னத்தை சாப்பிட கூடாது இருப்பேன் முடியலையே அதுல நப்பாச போறது இல்லையோ அதுல இருந்தே அதுக்குதான் சக்தி இருக்கும் இந்தியங்கள் இந்தியா அர்த்த பரம் மனஹா ஆனா அந்த அர்த்தங்கள் விஷயங்களை காட்டிலும் மனம் வலிமையானது பரம் மனஹா மனசஸ்து பரா புத்தி அந்த மனத்தை காட்டிலும் புத்தி வலிமையானது மனம்ங்கிறது சிந்திக்கும் புத்தி தான் முடிவெடுக்கும் புத்தி தான் ஞானம் மனசு ஞானமும் ஒண்ணு இல்ல இல்லையா உங்களுக்கே தெரியுமே மனம் சிந்திக்கிறதுக்கு அதை வச்சிருந்தா முடிவெடுப்போம் சில விஷயத்துல மனசு கூட ஒத்துக்கும் ஆனா புத்தி ஒத்துக்கவே ஒத்துக்காது இப்ப வரும் இன்னது வாங்குறான் எல்லாம் பார்த்தோம் திரும்பி போறோம் பழம் ரொம்ப நல்லா வச்சிருந்தா மாதுளம்பழம் நல்லா இருக்கு சாட்டா ரொம்ப நல்லது தானா ஒரு பன்னெண்டு மாதுளம்பழம் வாங்கு ஒரு மாதுளம் பழம் ஐம்பது அறுபதுங்கிறான் சரி பரவாயில்ல வாங்க ஒரு ஐநூறு ரூபாய் ஆட்டம் வாங்கிட்டோம் வாங்கிட்டு எடுத்துன்னு போயிட்டு இருக்கோம் அப்ப பார்த்தா ஆறோ ரெண்டு பேர் சின்ன குழந்தைகள் ஏழா குழந்தைகள் வந்தா பார்த்து ஒரே ஒரே பசியா இருக்கு எதாவது குடும்ப அஞ்சு ரூபா போடுவோம் உடனே பக்கத்துல இருக்கு பன்னெண்டு மாதுளம்பழம் வாங்கினியே இந்த குழந்தைகளை போவானு மாதுளம்பழம் சாப்பிட்டு ஒரு ரெண்டு கூட சுவாமி இது குடுக்கணும்னு எனக்கு ஆசைதான் ஆனா புத்தி தடுத்துதுங்கிறார் அப்ப இந்த குடுக்கணும்னு ஆசைப்பட்டது மனசு வாண்டா வாண்டா இந்த குழந்தைகளுக்கு அறுபது ரூபா மாதுளம்பரம் யார் கொடுப்பான்னு சொன்னது புத்தி இது சரியா புத்தி முடிவு நான் சொல்லவே இல்லை இப்போ முடிவு எடுக்கிறது புத்தின்னு சொல்ல வந்தேன் அவ்வளவுதான் ஓ இந்த சாமியை மாதுளம்பழம் கொடுக்க வேண்டாம் சொன்னார் அப்படின்னு யாரும் நினைச்சு வேண்டாம் தாராளமா நீங்க கொடுங்க அப்ப மனசு நினைக்க போறது ஆனா புத்தி தான் உறுதியான முடிவெடுக்கும் மனசஸ்து பரா புத்தி புத்தேர் ஆத்மா மகான் பரஹ அந்த புத்தியை காட்டில ஆத்மா தான் வல்லம படைத்தவர் புத்தியை அடக்கக்கூடிய ஆளுமே ஆத்மா விடத்துல இருக்கோம் இல்லையோ அப்போ எதை காட்டிலும் எத சிறந்தது இப்போ எதாம் விஷய சுகம் అది రొమ్మ శక్తి వైందరసంధ వలిమయ్య మనత విడ బుద్ధి వలిమయనది బుద్ధి విడ ఆత్మా వలమయనవర్ ఆత్మా విడ మరంపురుష ఆత్మా విడ పో పరమపురుషన భగవన్ వీమయనవర్ அங்கே புருஷாண்டம் கிச்சித் சா காஷ்டா சரா அந்த பரமபுருஷனான பகவானுக்கு மேலே வேற யாரும் வலிமையானவா இல்ல அவர்தான் பிராபியம் அவர்தான் உபாயம் அவரே கதி அவரே அதற்கு வழியாகவும் உள்ளார் அதை பிள்ளாய் நீ புரிந்து கொள்ள வேண்டும் மேலே ஏஷ சர்வேஷு சர்வேஷுமா கூட ஆத்மான பிரகாசத்தை திருஷ்யே தொய்யிரியா புத்தியா சூக்மையா சூக்மதர் இந்த பரமாத்மா சுலபத்தில் யார் கண்ணுக்கும் படமாட்டார் இந்த மறைக்கிறதுக்குதான் இருக்கு இந்த பிரம்மத்தை நாம தெரிஞ்சுக்க விட்டாம தடுக்கும் இதோட போட்டி போட்டு நாம தான் ஜெயிக்கணும் இந்த தடங்கள் இந்த தடங்களை தாண்டி பிரம்மத்தை தெரிஞ்சுக்கணும் இப்ப காலட்சேபம் எத்தனை அழியாச்சு எவ்வளவு நாள் உபன்யாசம் கேட்டு ஆறு நாற்பதுக்கு ஆரம்பிச்சா ஆயிடுத்து கிட்டத்தட்ட எட்டே முக்கால் எட்டு ஐம்பது ஆக போறது இப்போ முடிச்சு விடணும் முடிச்சுடன இன்னொரு ஒரு மணி நேரம் கேட்டா என்ன கேட்டா என்னன்னா முட்டியை வலிக்கிறது முதுகு வலிக்கிறது என்னால் அது முட்டி முதுக பார்க்காம பிரம்மத்தை பாருமே அந்த பிரம்மன் தானே முட்டிய வச்சு பாக்கவிட்டாது அடிச்சிருக்கார் அதனால தானே ரோமோ இல்லையோ அவ்ளோதான் ஜெல்லவரா இருப்பவர் அப்படியே சொன்னது வேடிக்கையா இருக்கலாம் இப்போ அதை அவர் வசதியா சொல்லியிருக்கார் அடிய மட்டமா சொல்லிட்டேன் இவ்வளவுதான் வித்தியாசம் அவர் சொல்றது இந்த சரீரம் பிரம்மத்தை காணவட்டாம தடுத்துடுறது பகவத் ஸ்வரூப திரோதான கரின்னு ராமானுஜர் கத்திரயத்துல சாதிக்கிறார் பகவத் ஸ்வரூபத்தை புரியவொட்டாம இதுதான் நன்னா தடுக்கும்

மனச கொண்டு போய் புத்தியில நியமனம் பண்ண விடு புத்தியை கொண்டு போய் ஆத்மாவிடத்துல நியமனம் பண்ண விடு ஆத்மாவை பரமாத்மாவிடத்திலே கொண்டு போய் சேர்த்து விடு கடைசியா எல்லாரையும் கூப்பிட்டு எழுப்புற யம தர்மராஜன்யா துர்கம் பதஸ்தத் கவையோ வதந்தி ஒரு கத்தி பேர்ல யாரா நடக்க முடியுமா அத போலத்தான் இத்தனை நாடி ரொம்ப சூக்மமான இந்த அர்த்தத்தை உனக்கு சொல்லியிருக்கேன் உத்திஷ்டத்தை எல்லாரும் எழுந்திருங்க ஜாகிரத தூங்கினது போரும் விஷய சுகம் படுக்கையில எத்தனை நாள் படுத்து தூங்கிட்டு இருப்பீள் எழுந்திருக்கோ எழுந்திருக்கோ பெரும் சுகம் காத்துருக்கு பிராபியம்பரான் நிபோத ஒரு ஆச்சாரனிடத்துல படிக்காம இதெல்லாத்தையும் நீங்க தெரிந்து கொள்ளவே முடியாது இந்த பிள்ளை என்ன ஆச்சாரனா கொள்ளவே நான் சொல்லிக் கொடுத்தேன் சரணாகதி ஒன்னே வழி ஆச்சாரனிடத்துல அபிமானமே வழி இல்லைன்னா இது கத்தி மேல நடக்கிறா போலே அசப்தம் அஸ்பரிஷம் அரூபம் அவ்வயம் தாரசம் நித்தியம் அகந்தவச்சயத்து அநாத்தியனந்தம் மகத்பரம் துவம் நிச்சாய தன் மிருத்யுமுகாத் பிரமுச்சதே மிருத்யுவினுடைய முகம் சம்சாரம் இந்த சம்சாரத்திலேருந்து வெளியில வரணும்னு ஆசை இருக்கா மக்களே எல்லாரும் எழுந்துருங்கோ என்ன பண்ணணும்னா அசப்தம் பௌதிக சப்தத்துக்கு வசப்படாதது பிரம்மம் அசப்தம்னா சப்தத்தால சொல்லப்படாதுன்னு அர்த்தம் இல்லை பௌத்திக சப்தத்துக்கு அது வழப்படாது அஸ்பரிஷம் தொட்டு தெரிஞ்சுவிட முடியாது அரூபம் அவ்வயம் வளர்ச்சி அதுக்கு அதுக்கு கிடையாது ரசம் இந்த ரசம் வேறுபாடு எப்பவும் சாந்தி தான் நித்தியம் அகந்தபட்ச எப்போது நித்தியம் சாஸ்வதமா இருக்கும் அவ்வயமா இருக்கும் தேய்தலே அதற்கு கிடையாது அப்படிப்பட்ட அநாத்தியனந்தம் அநாதியா இருக்கு அந்தமற்றதா இருக்கு அநாத்தியனந்தம்னா ஆதியும் கிடையாது அந்தமும் கிடையாதுன்னு பொருள் அப்படி இருக்கக்கூடிய மகதப்பரம் மகான காட்டிலும் எல்லாத்த காட்டிலும் பரமமான பிரம்மம் துருவம் நித்தியமானது நிச்சாய அந்த பிரம்மத்திடத்திலேயே சாட்சா்கரித்து பிரம்மத்தைக் கண்டு தன் முகாத்து பிரமுச்சதே பிரம்மத்தை செவிச்சுட்டவன் ஞானம் அடைஞ்சுட்டவன் மிருத்யவனுடைய முகத்துல போய் விழுவதே இல்லை அதுதான் அவனை அடைவதற்கு ஒரே வழி நாச்சிகேதம் உபாக்கியானம் மிருத்யுப் புரோக்தம் சனாதனம் இப்படி நச்சிகேதா கேட்ட கேள்விக்கு மிருத்துவான யமதர்மராஜன் சொன்ன பதில் சனாதனம் அபௌருஷேயம் இது யாரும் அவர் சொன்னது இல்ல ஏற்கனவே இருக்கிறது அதை எடுத்து சொல்லியிருக்கார் உக்த்வா ஷ்ருத்வாச்ச மேதாவி பிரம்மலோகே மஹீயதே இந்த உபாக்கியானத்தை ஒருத்தர் சொன்னாலும் சரி ஒருத்தர் கேட்டாலும் சரி அந்த ரெண்டு பேருக்குமே பிரம்மலோக பிராப்தி கிடைக்கும்கிறார் இது பலன் சொல்லி முடிக்கிறார் ரெண்டாவது அத்தியாயப்ப முற்று பெறுகிறது அதாவது முதல் அத்தியாயத்தினுடைய மூணாவது வள்ளி முற்று பெறுகிறது இத ஒருத்தர் சொன்னாலும் சரி நச்சிக்கேதோ பாக்கியானம் நச்சிக்கேத்த யம தர்மராஜன் சொன்னாரோ யார் சொல்றானோ யார் கேட்கிறானோ அவனுக்கு மீளாத லோகமே கிடைக்கிறது ய குஹ்யம் இதை பிரம்ம சம்சத் அப்படின்னா பிரம்ம ஜானிகள் நிறைந்திருக்கிற சபையில் யார் ஒருத்தனவா கேட்கும்படி சொல்றாரோ இந்த ரகசியமான அர்த்தத்தை சொல்றானோ பிரயத்தா ஸ்ராத்த காலேவா ததானந்தியாய கல்பத்தே நம்ம தாயாருக்கோ தாப்பனாருக்கோ சிராத்தன் நடக்கச்சே அதுக்கு மூணு பேர் சாப்பிடாமருவாரோ நிமந்திர சுவாமிகள் அவர்கள் சாப்பிட்டு கட்டோபனிஷத்தை பாராயணம் பண்ணால் பிரம்ம ஜானமே அவனுக்கு உயர்ந்த பதவி கிடைக்கிறது தனந்தியாய கல்பத்தை அவனுக்கு கண்டிப்பா பிரம்ம பிராப்தியை ஏற்படும் தத் ஆனந்தியாய கல்பத்தை எப்பவும் உபனிஷத்திலே ஒரு பாகம் முடிய போகுதுன்னு சொன்னா சொன்ன சப்தத்தையே திரும்ப சொல்லுவா எய்மம் பரமம் குக்கியம் ஸ்ராவயே பிரம்ம சம்சதி பிரயத்திராத்தாலேவா ததான்தியாய கல்பத்தே ததானந்தியாய கல்பதே கல்பதை அதுவே ஆனந்தத்தை கொடுக்கும் ஆனந்தத்தை கொடுக்கும் என்பதோட முதல் அத்தியாயம் மூன்று வள்ளிகள் நிறைவு பெறுகின்றன மேலே என்ன அர்த்தங்கிறதை